வார்த்தையை கேட்க நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோமாக. ஆஜ்கி வச்சன் கு சுன்னே கே லியே ஹம் அப்னா ஹிருதய பர்மேஷ்வர் கி ஓர் ஃபேரே. சுத்தமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். சுத்த ஹோனே கே லியே ஹமே க்யா கர்னா சாஹியே மே ஆப்சே கேஹனா சாஹதா ஹூம். நாம் ஒரு மகா பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கின்றோம். ஹம் எக் பரம் பவித்ர பர்மேஷ்வர் கி ஆராதனா கர் ரஹே ஹே. அவரோடு பேசுகிறவர்கள், அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் பரிசுத்தவன்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உஸ்கே சாத் பாத் கர்னே வாலே, உஸ்கே சாத் சல்னே வாலே, உஸ்கே ஜீவன் மே பவித்ரதா ஹோ, யஹ பர்மேஷ்வர் சாஹதா ஹே. ஒரு நாள் நாம் அந்த தேவனோடு கூடவே வாசம் பண்ண போகின்றோம். ஏக் தின் ஹம் சபி பர்மேஷ்வர் கே சாத் ரஹ்னே ஜா ரஹே ஹே. ஆகவே நம்முடைய தேவன் அதற்கென்று நம்மை இந்த பூமியில் வைத்து தகுதிப்படுத்த விரும்புகின்றார். உஸ்கே லியே பர்மேஷ்வர் இஸ் பிருத்வி பர் ரஹ்தே ஹுயே பர்மேஷ்வர் ஹமே உஸ்கே லியே தயார் கர்னா சாஹதா ஹே. அதற்காக தான் நமக்கு பல சுத்திகரிப்பின் காரியங்களை செய்து கொண்டே வருகின்றார். உஸ்கே லியே வோ ஹமாரே ஜீவன் கோ பவித்ர கர்தே ஆ ரஹா ஹே. விசேஷமாய் நாம் மனம் திரும்பும் பொழுதே ஒரு சுத்திகரிப்பை தேவன் தருகிறார். விசேஷ ரூப் சே ஜப் ஹம் மன் ஃபிர் ஆதே ஹே தோ ஹி ஹமாரே ஜீவன் மே ஏக் பவித்ரதா ஆதீ ஹே. அடுத்து ஞான ஸ்நானம் பெறும் பொழுது இன்னும் சுத்திகரிக்கிறார். ஓ ஜம் பப்திஸ்மா லேதே ஹே தோ ஓர் பி ஹமாரே ஜீவன் சுத்ததா கி ஓர் ஜாதா ஹே. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது இன்னும் சுத்திகரிக்கிறார். ஜப் ஹம் பவித்ர ஆத்மா கோ பா லேதே ஹே தோ ஓர் பி ஜாதா பவித்ரதா ஹமாரே ஜீவன் மே ஆதீ ஹே. வேறுபாடு என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் மாறுபாடான காரியங்களை விட்டு விலகுகின்ற அனுபவத்திலும் அநேக சுத்திகரிப்புகளை நமக்கு தருகின்றார். ஜோ அல்காவ் கா ஜீவன் யா சன்சார் மே ஜெஸே லோக் சல்தே ஹே திர்சா ஜீவன் உஸ்ஸே சோட் கர் யதி ஹம் சலே தோ உஸ்கே துவாரா பி ஹமே பர்மேஸ்வர் பவித்ரதா பிரதான் கர்தா ஹே. அனுதினமும் அவருடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் வசனத்தினாலும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே வருகின்றார். வா ஹரேக் தின் அப்னே வச்சன் கே துவாரா அப்னே பவித்ர ஆத்மா கே துவாரா ஹமே பவித்ரதா கர்தா ரஹா ஹே. இதெல்லாம் தேவன் செய்வது நாம் சுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. யா சப் பரமேஸ்வர் இஸ்லி கர்த்தா ஹே கி ஹம் சபி ஏக் பவித்ர ஜன் கே ரூப் மே ஜீவன் ஜியே. இந்த சுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும், ஏ ஜோ பவித்ர லோக் ஹே உன்கோ க்யா கர்னா சாஹியே. இங்க வந்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த சுத்திகரிப்புக்குள்ளே இருக்கின்றோம். ஹம் சபி ஜோ இஸ் பவன் மே ஆயே ஹே ஹம் சபி உஸ் பவித்ரதா கே ஸ்தான் வர் ஹே. ஒரு பக்கம் நாம் சுத்தவான்கள் தான், ஏக் தரஃப் ஹம் தேகேங்கே கி ஹம் ஏக் பவித்ர லோக் ஹே. ஆனால் இன்னும் நாம் அனுதினமும் சுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். லேக்கின் ஓர் பி யாதா கி ஹம் ஹர் ஏக் தின் உஸ் பவித்ரதா கி ஓர் படுத்தே ஜா ரஹே ஹே. உலகத்திலே எந்த ஒரு பொருளும் ஒரு நாள் சுத்தம் படுத்திட்டேன் ஆனால என்னைக்கும் சுத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சன்சார் மே கிசி பி வஸ்து கோ யதி ஏக் பார் பவித்ர கியா கியா ஜாய் ஓர் உஸே ஃபிர் நஹா கியா ஜாய் ஐசா நஹி ஹோ சக்தா. உலகம் தூசியும் அழுக்கும் நிறைந்து இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அந்த பொருள்களை சுத்தம் செய்து கொண்டே இருப்போம். ஹமாரி பூரே பிரகிருதி மே வோ தூல் பாய் ஜாதி ஹே உஸ்கே லியே ஹர் ஏக் தின் ஹமே ஹர் ஏக் பாத்தும் பவித்ரதா ஹோத்தி ரஹனா சாஹியே. அதே போல நாம் மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம் போன்ற உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஜிஸ் தரா சே வச்சன் கோ மானே மே ஔர் பப்திஸ்மா கே உஸ் ஆதார் கோ மானே மே ஹம் பவித்ரதா கி ஓர் பட் ரஹே ஹே. ஆனாலும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகின்றபடியினாலே அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். லேக்கின் ஹம் இஸ் பாவி ஏக் பாபி சன்சார் மே ஜீவன் வேதித் கர் ரஹே இஸ்லிய ஹர் பர் ஹமே பவித்ரதா அப்னே ஆப் கோ பவித்ர கர்னா சாஹியே. ஆகவே நீங்கள் சுத்தவான்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்லிய ஆப் பவித்ர லோக் ஹே ஐசா கஹதா ஹூம். இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆப் ஜோ பவித்ர ஹே ஆப் கோ க்யா கர்னா சாஹியே. முதலாவதாக வாசிப்போம், பேலாம் படேங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் யோஹன்னா 14வது அத்தியாய 3-4 வசனங்கள். 3-4 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். பரமேஸ்வர் நே கஹா கி தும் சுத்த ஹோ. அப்படி சுத்தமா இருக்கிறவர்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். ஓர் உஸ்னே கஹா கி ஏசே சுத்த லோக் முஜ்மே பனே ரஹே ஐசா கஹா. சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் மே பனே ரஹே. யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தொடர்ந்து தேவனில் நிலை நிற்க வேண்டும். ஆப் ஜோ பவித்ர ஹோ சுகே ஹே ஆப்கோ யஹ தியான் தேனா சாஹியே கி ஆப்கோ துரந்த் உஸ் பவித்ரதா மே பனி ரஹனே சாஹியே. திரும்ப திரும்ப நாம் தேவனை விட்டு விலகி செல்லுகின்ற ஒரு பழக்கம் இருக்க கூடாது. பார் பார் பரமேஸ்வர் சே தூர் ஹோனே கி ஹா ஆதத்தே ஹமாரே ஜீவன் மே நஹி ரஹனா சாஹியே. நிலை நிற்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹம் பனா ரஹனே பனே ரஹே யஹ பரமேஸ்வர் சாஹதா ஹே. ஒரு சேற்றில் வாழுகிற பன்றியை கழுவி விட்டால் அது திரும்பவும் போய் சேற்றிலே விழுகின்றது.
एक जो सुअर को यदि उसको धो दिया जाए तो वो बार बार उस कीचड़ में गिरता है अदु एवलव सुत्तिगरिक्कपट्टालुम तिरुम्ब तिरुम्ब सेट्रे नाडी ओडुगरदु उसको कितना भी पवित्र किया जाए फिर भी वो उस कीचड़ की ओर ही दौड़ता है एनंदाल अदुनुडैय उल्लम अंद सेट्रे तान तेडी कोंडे इरुक्किरदु क्योंकि उसका जो हृदय है उस कीचड़ को ही चाहता है आगवे अदु एवलव पुरंबान सुत्तिगरिप्पुगल नडत्तनालुम अदु निर्क्क पोगरदिल्लै इसलिए कितना भी बाहरी शुद्धता को हम उसको करें तो भी उसमें नहीं स्थिर रह सकता அதுபோல ஒரு வழுவி போகிற இருதயமுடையவர்களாய் நாம் இருக்க கூடாது वैसे ही एक फिसलाहट भरे हृदय के साथ हमें नहीं होना चाहिए ஒரு விசை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு விட்டோம் கழுவப்பட்டு விட்டோம் एक बार हम उस पाप के कीचड़ से दलदल से उठाए गए और धुले गए हैं இனி வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த பாவச்சேற்றில் முழுகுவது தவறு இதே மோகம் ஆன பர் फिर उस पाप में गिर जाना यह बहुत गलत है அது எனக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லி லேசா எடுத்துக்கொள்ளுகிறது தவறு यह मेरी निर्बलता है इसको एक बहुत साधारण रूप से लेना यह बहुत गलत है பாவத்தோடு ரத்தம் சிந்தத்தக்க அளவில் போராட வேண்டும் என்று பைபிள்ல எழுதி இருக்கிறது பாப் கே சாத் ஹமே லஹூ பஹாகர் சங்கர்ஷ் கண்ணா சாயே ஐசா வச்சன் கேதா ஹை அதுடைய அர்த்தம் என்ன உஸ்கா அர்த்த கியா ஹை நான் ரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு பாதிப்பு வந்தாலும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று எதிர்த்து நிக்க வேண்டும் உஸ்கா மத்லப் ஹை கி யதி முஜே பவித்ர பாப் சே சுட்காரே பானே கிலே லஹூ பி படா பஹானா படாயே தோ பி மே பஹாவுங்கா அடுத்தோட ரத்தத்தை சிந்துகிற விஷயம் அல்ல दूसरों के लहू को बहाने के लिए नहीं नाम रत्तम सिंध वेंडी वंदालों मैं हम उसका लहू बहाने की स्थिति आने पर पावम चय्य माटेन पाप नहीं करूंगा अंद और वैराग्यम उल्लंगलिल वेंडो वहां एक जलन हमारे अंदर होनी चाहिए அப்பொழுதுதான் சுத்தமானவர்கள் தொடர்ந்து தேவனில் நிலைத்திருக்க முடியும் वैसी स्थिति में हम परमेश्वर में बने रहेंगे இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது आज हम बहुत से जीवनों में देखते हैं சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒருவித உணர்வை அடைந்து பரிசுத்தம் அடைகிறார்கள் जब उस कलीसिया को आते हैं तो उनके अंदर एक एहसास होता है திரும்ப உலக வாழ்க்கையை தொடரும்பொழுது பழையபடி எல்லா பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் फिर से यदि वो संसार में जाए तो अपने जीवन को उस पाप के लिए अर्पण कर देते हैं திரும்ப எப்ப சண்டே வருகிறார்களோ அப்பதான் திரும்ப உணர்வு வருகிறது ஓ फिर से जब वो चर्च को आते हैं तभी उनको एक एहसास होता है இது நிலை நிற்கிற அனுபவம் அல்ல यह बने रहने वाला अनुभव नहीं இது ஒரு சந்தர்ப்பவாத அனுபவம் போன்றது एक परिस्थिति में आ जाना वाला एक अनुभव இது சரியல்ல यह गलत है நீங்கள் திருந்த வேண்டும் आपको फिरना चाहिए சிலருடைய வாழ்க்கையிலே कुछ एक के जीवन में தாங்களாக உறுதியாய் நின்று கொள்ள முடியாது आप अपने आप से नहीं खड़े हो सकते சிலர் அல்ல எல்லா மனிதர்களுக்கும் அந்த வழுவி போகிற இருதயம் தான் இருக்குது कुछ एक के लिए नहीं सभी के जीवन के मार्ग के लिए यही मार्ग है ஆகவே நாம் அடிக்கடி இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் इसलिए हमें बार-बार इस पवित्र लोगों की संगति में भाग लेना चाहिए வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் பங்கெடுக்கிறவளா இருக்க கூடாது केवल रविवार की आराधना में भाग लेने वाले हमें नहीं होना चाहिए और மூன்று நாளைக்கு ஒரு முறையாகிலும் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாகிலும் ஒரு அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டாண்மையை நாம வைத்துக் கொள்ள வேண்டும் दो दिन के अंतर में या फिर तीन दिन के अंतर में इस पवित्र लोगों की सहभागिता हमें अवश्य ही करनी चाहिए நம்முடைய சபையை பொறுத்தமட்டிலே हमारी कलीसिया के विषय में இந்த வருடம் நமக்கு டெய்லி ராத்திரி கூட்டம் பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது हर एक दिन रात की प्रार्थनाएं और बाइबल स्टडी चलाई आ रही है அப்ப இதில் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரலாம் இஸ் सभी मीटिंग्स में आप आ सकते हैं அதோடு கூட எவ்வளவு வெளி ஊழியங்கள் அங்கங்கே வீட்டு கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம் और इसके बाहर भी बाहरी क्षेत्र में भी कॉटेज मीटिंग को चलाया जाता है அதுல உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒன்றிலே பங்கு பெறலாம் और जो भी आपके निकट है तो आप वहां पर जाकर भाग ले सकते हैं ஒரு வாய்ப்பும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை தொடங்கலாமே और यदि ऐसा कोई मौका नहीं है तो आप अपने घर में भी उस मीटिंग का आरंभ कर सकते हैं அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து ஒரு மணி நேரம் பாடி ஜெபித்து ஒரு வார்த்தையை தியானித்தால் அதுவே ஆசீர்வாதமாக இருக்கும் आपके चारों ओर रहने वाले वहां पर आकर गीत गाकर और वचनों पर ध्यान देना यही आपके लिए एक बहुत आशीष का कारण होगा இந்த தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் அடிக்கடி நமக்கு இருக்க வேண்டும் जो परमेश्वर के बच्चों के साथ सहभागिता ये हमारे जीवन में और अधिक बढ़नी चाहिए அது நம்மை கிறிஸ்துவுடனுள்ள ஐக்கியத்துக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் यह जो हमें मसीह की सहभागिता की ओर उपजाती रहेगी நம்முடைய குறைவுகளை உணர்த்தி தந்து கொண்டே இருக்கும் हमारी गलतियों को हमें एहसास दिलाती रहेगी நாம் இன்னும் இன்னும் கிறிஸ்துவில் நிலை நிற்க அது உதவியாக இருக்கும் हम और अधिक मसीह में बने रहेंगे அல்லேலூயா அல்லேலூயா தினந்தோறும் வேதம் வாசிக்கிறது தினந்தோறும் ஜெபம் பண்ணுவது हर एक दिन वचनों को पढ़ना और हर एक दिन प्रार्थना करना குடும்ப ஜெபமாகி அந்த ஐக்கியம் பரிவாரிக் பிரார்த்தனாவே
வோ சௌபாகிதா. இவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். யஹி ஹம் சபி கா அனுஷாசன் ஹோனா சாஹியே. இப்பொழுது நான் சொன்ன ஒன்றிலும் குறைவராமல் பார்க்க வேண்டும். ஜோ மேனே கஹா ஹே உஸ்மே ஏக் பி கமி நா ஆய் பகேர் ஆப் உஸ்கா தியான் ரகே. அப்பொழுது நிச்சயம் நீங்கள் கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும். ஏஜி ஸ்திதி மே நிச்சயத் ரூப் சே ஆப் பரமேஸ்வர் மே பனே ரஹேங்கே. ஆகவே தயவாய் இந்த அனுபவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். இஸ்லிய ஆப் சே விந்தி கர்த்தா ஹூன் கி இன் அனுபவ் கே லியே ஆப் முக்கியதா பிரதா தே. சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருங்கள். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் மே பனே ரஹே. அப்பொழுது நீங்கள் இன்னும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஏஜி ஸ்திதி மே ஆப் ஓர் பி அதிக பரமேஸ்வர் கே சாம்னே ஏக் ஆஷிஷ்மய் பனே ரஹேங்கே. தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாகவும் திகழ்வீர்கள். ஆப் பரமேஸ்வர் கே ஏக் உபயோக் மே ஆனே ஹுவே பர்த்தன் கே ரூப் மே ஹோங்கே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஆப் அப்னே ஜீவன் பர் விசார் கீஜியே. உங்கள் புதன்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆப்கா ஜீவன் கேசா ஹே? வெள்ளிக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புதவார் கா ஒரு சுக்ரவார் கா ஜீவன் ஆப்கா கேசா ஹே? ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஓ ரவிவார் கா ஆப்கா ஜீவன் கேசா ஹே? அப்பொழுதே புரிந்து கொள்வீர்கள் உங்கள் நிலை எப்படி இருக்கிறது. ஓ ஏசமே ஆப் ஜான் லேங்கே கி ஆப் கி ஸ்திதி கேசி ஹே? உங்கள் சர்ச் வளாக வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆப் ஜிஸ் சர்ச் மே ஆதே ஹே உஸ்மே ஆப்கா ஜீவன் கேசா ஹே? வீட்டு வளாகத்தில் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஓ கர் கி ஓர் ஆப்கா ஜீவன் கேசா ஹே? கல்வி அல்லது வேலை ஸ்தலத்தின் அந்த வளாகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? படாய் கி க்ஷேத்ர மே உஸ் க்ஷேத்ர மே ஓர் நஹி தோ நோக்ரி கி ஸ்தான் மே ஆப்கி ஜீவன் கி ஸ்திதி கேசி ஹே? இவைகளை சிந்தித்தால் புரியும் உங்கள் ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை எப்படிப்பட்டது என்று. யதி ஆப் இஸ்கா விசார் கரே தோ ஆப்கி ஆத்மிக் ஸ்திதி கி பாரே மே ஆப் ஜானேங்கே. இதுக்கு தேவன் சுத்தமாக்கப்பட்டவரிடத்தில் எதிர்பார்ப்பது நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆஜ் ஜோ சுத ஹே உன்சே பர்மேஸ்வர் சாஹதா ஹே கி தூ உஸ்மே பனே ரஹே. என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். முஜ் மே பனே ரஹோ யஹ பர்மேஸ்வர் சாஹதா ஹே. எதிர்பார்ப்புக்கு காரணம் உண்டு. ஓ ஜோ ஹம்சே சாஹதா ஹே உஸ்கா ஏக் காரண் ஹே. நம்ம எல்லாம் சுத்திகரிப்பது லேசான காரியமா? க்யா ஹமே சுத்த கர்னா ஏக் சாதாரண சா காம் ஹே? தன் குமாரனுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை சுத்திகரிப்பதற்காய் தியாகம் பண்ணி இருக்கிறார். அப்னே பேட்டி கா லஹூ பஹா கர் பலிதான் கர்க்கே உஸ்னே ஹமாரே ஜீவன் கோ சுத்தி கியா ஹே. அவருடைய மகிமையான ஆவியை இந்த மண்பாண்டங்களுக்குள் தங்கி இருக்கும்படி தந்து அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார். உஸ்கி உஸ் மஹிமா ரூப் பவித்ர ஆத்மா கோ மிட்டி கே சரீர் மே தேகர் உஸே ரஹனே கே லியே வாஸ் கியா. சுமார் 40 பேரை கையில் எடுத்து அவர்களோடு இருந்து கிரியேட் செய்து அவர்கள் மூலம் இந்த பரிசுத்த வேத வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். லக்பிக் 40 வியக்தியோ கே சாத் ரஹகர் உன் வச்சனோ கோ உன்னே சிகாகர் ஓர் வஹ ஹமாரே ஜீவன் மே ஹமாரே லோகோ கோ தியா. ஒவ்வொன்றுக்கும் அவர் செய்த தியாகங்கள் எவ்வளவும் பாருங்கள். ஓ உன் சபி கே உஸ் தியாக் கோ ஹம் தேகே. அவ்வளவு செய்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இஸ் தரஹா சே உஸ்னே ஹமே சுத்தி கியா ஹே. ஏனென்றால் அந்த பாவ சேர் என்பது மகா கடினமானது. ஏ ஜோ பாப் ரூபி கீச்சட் ஹே கந்தகி பஹோத் கடோர் ஹே. அந்த பாவ சேரை ஒரு ஆத்மாவிலிருந்து கழுவி மாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் அதுக்கு எந்த தரவமும் கிடையாது. இதோ பாப் ரூபி கீச்சட் ஹே இஸ்கோ பதல்னா ஹே தோ இஸ் சன்சார் கி கோய் ஏசி சக்தி நஹி பதல் சக்தி. ஆகவே இயேசு தமது இரத்தத்தை சிந்தினா. இஸ்லிய இயேசு நே அப்னே லஹூ கோ பஹாயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று அந்த அவ்வளவு தியாகம் பண்ணி சுத்திகரித்தவர் எதிர்பார்க்கிறார் நீ நிலைத்திரு. ஜோ இத்னா தியாக் கர்க்கே ஹமே சுத்தி கர்னா சாஹதா வோ சாஹதா ஹே கி தூ பனே ரஹே. நான் ஒரு பக்கம் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறேன் நீ ஒரு பக்கம் திரும்ப திரும்ப அழுக்காய் கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு வேதனை. மே ஏக் தரப் துஜே சுத்த கர்தி ஜா ரஹா ஹூன் துஸ்ரி ஓர் தூ உஸ் கந்தகி கி ஓர் ஜா ரஹா யா சோச்தே கித்னி துக் கி பாத் ஹே. ஆகவே தேவ பிள்ளைகள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லே ஹே பிரியோ பரமேஸ்வர் கி பச்சோ இஸ் பர் ஆப்கா அதிக தியான் ஹோனா சாஹியே. நாள் தோறும் நாம் அந்த சுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஹர் ஏக் தின் உஸ் பவித்ரதா மே ஹமே பனி ரஹனே சாஹியே. ஒரு பாவ எண்ணம் உள்ளத்தில் வந்தால் உடனே இயேசுவே எனக்கு மன்னியோன் சொல்லி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். யதி கிசி பிரகார் கா பாப் का विचार हमारे अंदर आ जाए तो हमें हे यीशु हमें माफ कीजिए ऐसा हम पुकारना चाहिए. தேவனு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது என்ற வைராக்கியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். जो परमेश्वर को नहीं भाता प्रसन्न नहीं करता है उसको हमें नहीं आना चाहिए ऐसी जलन हमारे अंदर होनी चाहिए. அப்படி பரிசுத்தத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழுங்கள். इस तरह से हमें पवित्रता के प्रति जलन रखकर भक्ति रखनी चाहिए. हृदयத்தை கடினப்படுத்தி விடாதிருங்கள். अपने हृदय को कठोर ना बनाइए. எப்பொழுதும்
கிறிஸ்துவினுடைய தூய்மையில் நிலைத்திருங்கள். हमेशा उस मसीह की पवित्रता में बने रहें. அப்பொழுதுதான் அந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் நிலைத்திருக்க முடியும். तभी उस पवित्र परमेश्वर में हम बने रहेंगे. கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபை தருவாராக. परमेश्वर आपको उसका अनुग्रह दे. இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். दूसरा अनुभव को मैं कहता हूं. லூக்கா சுவிசேஷம். லூக்கா ரச்சித சுசமாச்சார் 17ஆம் அதிகாரம் 17வது அத்தியாயம் 17-18 வசனங்கள். 17:18. இப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரமேஸ்வருக்கு மகிமை ஹோவே. 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். 10 குஷ்டரோகிகோ இயேசுனே சங்காய் தி. அவளை சுத்தமாக்கினார். உனே சுத்த கியா. 10 பேரும் சுத்தமானார்கள். ஜோ சத 10 தே வோ சுத்த ஹோ சுகே தே. ஒருவர் திரும்பி வந்தார். உஸ்மே சே ஏக் ஹி வாபஸ் ஆயா. தேவனை மகிமைப்படுத்தினார். உஸ்னே பரமேஸ்வர் கோ மகிமா தி. அப்பொழுது இயேசு கூறினார். உஸ் சமயே இயேசுனே கஹா. மற்ற 9 பேர் எங்கே? ஓ பாக்கி ஓ நோ நோ லோக் கஹா ஹே. நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து மகிமைப்படுத்துகிறாய். தூ ஏக் ஹி மேரே பாஸ் ஆகர் முச்சே தன்யவாத் தேதா ஹே. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தோ ஏசி ஸ்திதி மே பரமேஸ்வர் க்யா சஹதா ஹே. சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் கோ மகிமா தேவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தமானவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் மே பனே ரஹனா சாஹியே. சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் கோ மகிமா தேனா சாஹியே. யாரெல்லாம் கிறிஸ்துவினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ, ஜோ பி பிரபு இயேசு மசீஹ் கே துவாரா பவித்ர ஹோ சுகே ஹே, நாம் நம்முடைய தேவனை எப்போதும் மகிமைப்படுத்த வேண்டும். ஹம் ஹம் அப்னே பரமேஸ்வர் கோ ஹமேஷா மகிமா தேதே ரஹனா சாஹியே. இந்த இதை குறித்து சிந்தனை செய்வோம். இஸ்கே பாரே மே ஹமே விசார் கர்னா சாஹியே. நாம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஹம் சபி ஏக் பவித்ர லோக் ஹே. நாம் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கிஸ் ஸ்தர் தக் கே பரமேஸ்வர் கோ மகிமா தேதே ஹே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று பிரத்யேகித்த விசேஷித்த ஒரு ஆராதனை தான் ஞாயிறு ஆராதனை. ஹம் பரமேஸ்வர் கோ மகிமா தேனே கா ஜோ ஏக் விசேஷ ஸ்தரே வோ ஹே ஆராதனா. நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஆராதனை. ஹமாரி ஜீவன் கி ஏக் விசேஷ ஆராதனா. இதில் வந்து எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். யஹா பர் ஆகர் ஹம் கிஸ் கிஸ் ஸ்தர் தக் கே பரமேஸ்வர் கோ மகிமா தேதே. ஒவ்வொருவரும் நடைமுறையாய் சிந்திக்க வேண்டும். ஹர் ஏக் அப்னே ஜீவன் கி கதிவிதியோ மே உஸ்கோ விசார் கர்னா சாஹியே. பாடல்கள் பாடுகிறோமா? கியா ஹம் கீதோ கோ காதே ஹே. அந்த பாடல்கள் பாடுவது தேவனை மகிமைப்படுத்துவது. ஜோ ஹம் கீத் காதே ஹே வோ உஸ்மே பி பரமேஸ்வர் கோ மகிமா மில்தி ஹே. வீட்டிலே பாடல்களை போட்டு கேட்கிறோம். ஹம் கீத் மே கானோ கோ பஜா கர் உஸ்கோ சுன்தே ஹே. இங்கே வந்து உட்கார்ந்து பாடல்களை கேட்டு கொண்டிருந்தால் பாடல்களை பாட வேண்டிய காரியம் பாட்டு கேட்கறதுக்கு யாரும் வரல, பாட்டு பாடுறதுக்கு வருகிறோம். பாடல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமா கே ஸ்தோத்திரம் துதிகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமா கல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் கூட வாயில வருகிறது இல்லை. குச் ஏக் ஏ ஜீ முஹமே ஏக் தன்யவாத் பீ நஹி ஆதா ஹே. சுத்திகரிக்கப்பட்டவர்களே, ஹே சுத்த கியே ஹுவே லோக், தேவனை மகிமைப்படுத்துங்கள். பரமேஸ்வர் கோ மகிமா தே. எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹமேஷா உஸ்கோ தன்யவாத் கஹே. ஆராதனையில வந்திருக்கும் போது தாராளம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஜப் ஆப் ஆராதனை மே ஆ ஜாயே தோ பினா ருக்கே உஸ்கோ தன்யவாத் தே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வர்ஷிப் டைம்ல மட்டுமல்ல, ஆராதனா கே சமயம் மே கேவல் நஹி, ஜப வேளைகளில் நல்ல தாராளமா ஸ்தோத்திரம் செலுத்தணும். பிரார்த்தனா கே சமயம் மே ஹமே அச்சி அஸ்கி ஆராதனா கர்னி சாஹியே. சாட்சிகளை குறித்து கேள்விப்படும் போது ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஜப ஹம் கவாஹியோ கோ சுன்தே ஹே தப் பி ஹம் உஸ்கி மஹிமா கர்னி சாஹியே. பிரசங்க வேளைகளில் அடிக்கடி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சந்தேஷ் கே சமயம் பி ஹமே பார் பார் ஸ்துதி கர்னி சாஹியே. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இவைகள் வந்து கொண்டிருக்க வேண்டும். ஹமாரே ஜீவன் சே ஸ்துதி ஹோ தன்யவாத் ஹே ஹல்லேலூயா ஆதே ரஹனா சாஹியே. சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் கோ மகிமா தேனா சாஹியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பஞ்சமே வரத கூடாது. இஸ்கா ஆகால் ஆப்கே ஜீவன் மே நஹி ஆனா சாஹியே. இது ஒரு பழக்கமாக மாறி விடட்டும். யஹா ஏக் ஆப்கே ஆதத் ஹோ ஜாயே. நம்முடைய தேவன் துதிகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறார். கியூகி ஹமாரா பரமேஸ்வர் ஸ்துதி கே மத்திய மே ரஹதா ஹே. எவ்வளவு துதி செலுத்தணுமோ செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஜித்னா அதிக ஹம் கர் சக்தே ஹே உத்னா ஜாதா ஹமே ஸ்துதி கர்னா சாஹியே. அதனால் அவர் சந்தோஷப்படுவார். இஸ் பர் வோ ஆனந்தித் ஹோதா ஹே. அதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பேர் ஆசீர்வாதம் உண்டாகும். ஓ உஸ்கே துவாரா ஆப்கோ நிச்சித் ரூப் சே ஆப்கே ஜீவன் மே ஆசீர்வாத் ஹே.
ஆகவே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். இஸ்லே ஆப் பரமேஸ்வர் கி மஹிமா தேனி வாலே பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுபோல வீட்டிலே எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? வேசே ஹி அப்னே கரோ மே ஆப் கிஸ் ஸ்தர் தக் கே பரமேஸ்வர் கோ மஹிமா தேதே ஹே. டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். ஹர் ஏக் தின் பரிவாரிக் பிரார்த்தனா கீஜியே. எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு பாடுங்கள். சபி மில்கர் கீத் கோ காயே. வசன வாசியுங்கள். வச்சன் கோ படே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். குஸ் தேர் தன்யவாத் தே ஔர் பரமேஸ்வர் கோ மஹிமா தே. அபிஷேகத்தை நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க. பவித்ர ஆத்மா சே பர்கர் பர்கர் ஸ்துதி கரே. ஜெப விண்ணப்பங்களை और प्रार्थना निवेदन को आप हम चढ़ाएं. கர்த்தர் ரொம்ப சந்தோஷம் உண்டா. பரமேஸ்வர் கா பஹோத் ஹி ஆனந்த் ஹோகா. அந்த வீட்டின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் வரும். ஆப்கே கர் மே உஸ்கே ஆஷீஷ் ஆயேகி. சுத்தமாக்கப்பட்டவர்களே, ஹே சுத்த கியே ஹுவே லோக், உங்கள் வீடுகளில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்னே கரோ மே பரமேஸ்வர் கோ மஹிமா தே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தந்த வேலை ஸ்தலங்களை யோசித்து பாருங்கள். ஆப்கோ ஜோ பரமேஸ்வர் நே நோக்ரி தியே உஸ் ஸ்தான் கோ சோச்சியே. அங்கே தேவனை மகிமைப்படுத்தும் அனுபவங்கள் உண்டா? கியா உஸ் ஸ்தான் மே ஆப் பரமேஸ்வர் கோ மஹிமா தேதே ஐசா அனுபவ ஹே? அல்லது தேவனை அறியாதவர்கள் செய்வது போலவே நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நஹி தோ ஜேசே ஜோ பரமேஸ்வர் கோ நஹி ஜான்தே உன்கே சமான் ஆப் பீ கர் ரஹே ஹே. அது உங்களுடைய தொழில். யா ஆப்கா தந்தா ஹே. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள உங்களுடைய ஏரியா. ஆப் ஜிஸ் நோக்ரி கர் ரஹே ஹே ஆப்கா வோ ஸ்தான். அதுல எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள். आपको उस स्थान पर कैसे महिमा देना चाहिए आपको सोचना चाहिए. தேவனை மகிமைப்படுத்துங்கள். பரமேஸ்வர் கோ மஹிமா தேவே. அங்கே தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இறங்கும். वहां पर भी परमेश्वर का अनुग्रह बेसुमार मिलेगा. ஹalleluya ஹalleluya. இப்படி நீங்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்தணும். इस तरह से आपको जिस तरह से भी जिस स्थान पर भी परमेश्वर को महिमा दे सकते हैं उतना आपको देना चाहिए. அந்த தேவனுக்கு நாம எவ்வளவு மகிமை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நாம தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். जितना अधिक हम परमेश्वर को महिमा देते हैं उतना अधिक हमारा जीवन आशीष बदलेगा. நமக்கு தான் விடுதலையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. हमें ही छुटकारा और आनंद मिलेगा. हालेलुया हालेलुया. இது மட்டுமல்ல. यही काफी नहीं. நம்முடைய வாழ்க்கையின் மூலமும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். हम अपने जीवन के द्वारा भी परमेश्वर को महिमा देना चाहिए. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும் பொழுது தேவனுக்கு மகிமையா இருக்கிறது. जब हमारा जीवन गवाही से भरा रहता तो इसमें परमेश्वर को महिमा मिलती है. வீட்டிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் நாம் பேசுகிற பேச்சுகள் நடந்து கொள்ளுகிற முறைமைகள். जहां हम रहते हैं और जहां पर हम कार्य करते हैं वहां पर हमारी बातें और हमारे चलने का चाल ढाल. இவைகள் நல்ல பரிசுத்த வேதாகம சத்தியத்துக்கு சாட்சிகளாய் இருக்கும் என்றால், यदि इस पवित्र शास्त्र के वचन के अनुसार हमारा चाल चलन रहे, அதன் மூலம் தேவனுக்கு ஒரு மகிமை வருகிறது. उसके द्वारा परमेश्वर को महिमा मिलती है. हालेलुया हालेलुया. இப்போ நம்மில் யாரிடத்தால ஒரு குற்றத்தை கண்டால் உடனே இயேசுவையும் இயேசுடைய பிள்ளைகளை எல்லாரையும் மோசமா பேசுவார்கள். यदि कोई हमारे जीवन में गलती को देखे तो वह केवल ना हमें बल्कि हम सभी मसीह लोगों को वह निंदा करेगा. ஆனால் அந்த இடத்தில் நம்ம மூலம் ஒரு நல்ல சாட்சி உண்டாகும் என்றால், यदि उस स्थान में हमारे द्वारा परमेश्वर को एक अच्छी गवाही मिले, நம் निमित्तமாய் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். हमारे द्वारा वो लोग परमेश्वर की महिमा करेंगे. தேவனுக்கு ஒரு நல்ல பேர் அங்க உண்டாகும். वहां पर परमेश्वर का एक अच्छा नाम होगा. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல பேர் உண்டாகும். परमेश्वर के राज्य को नहीं तो மசி கோ एक अच्छा नाम मिलेगा. அதுவும் தேவனை மகிமைப்படுத்துவதுதான். वो भी परमेश्वर को महिमा देना ही है. எனவே சுத்தமானவர்களே, நீங்கள் இரண்டாவது கவனிக்க வேண்டிய இடம், நீங்கள் எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். इसलिए जो சுத்தே हैं आपको दूसरी बात जो ध्यान देना है हमेशा परमेश्वर को महिमा देवे. हालेलुया हालेलुया. தேவனுக்காக செய்ய வேண்டியவைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जो परमेश्वर के लिए करना है उसको करकर आपको परमेश्वर को महिमा देना है. தேவனுக்காய் கொடுக்கிறோம். हम परमेश्वर को देते हैं. அது தேவனை மகிமைப்படுத்துவது. वो भी परमेश्वर को महिमा देता है. இப்படி எவ்விதத்திலெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இஸ் தரா சே ஜிஸ் தரா சே பீ ஹம்கோ மஹிமா தே சக்தே உத்னா ஹம்கோ தேனா சாஹியே. அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். வா ஹம் மே மஹிமா பானா சாஹதா ஹே. ஹalleluya 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 ஹalleluya. ஆகவே அவரில் நிலைத்திருங்கள். இஸ்லே உஸ்மே பனே ரஹே. இரண்டாவது அவர் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். दूसरा उसको महिमा देते रहे. உங்கள் வாழ்க்கையில் இதில் குறைவே வைக்காதிருங்கள். இஸ்கே ஆப்கே ஜீவன் மே இஸ்கே கோய் கமி ஆப் நா ரகே. நான் சொல்ல சொல்ல எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் ஸ்தோத்திரங்கள் வரும் முன்ன அது எதிர்பார்க்கிற அளவுக்கு வரல. மே சாஹதா ஹூ கி போல்தே போல்தே ஆப்கே ஜீவன் மே ஸ்துதி ஆய் லேக்கின் வோ நஹி ஆய். அந்த பழைய நிலையிலே இருந்து கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆப் புரானி ஸ்திதி மே ரஹ கர் ஹி சுன் ரஹே ஹோ. ஒரு செய்தியை கேட்டு இங்கே விடுறதுனால ஒரு
பிரயோஜனம் இல்ல. ஏக் கான் சுன்கர் துஸ்ரே கான் சே நிகால் தேனா இஸ்கா கோய் உபயோக் நஹி. அது உள்ள வரும்போதே அதை கிரகித்து எடுத்து செயல்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். ஓ ஜப் வோ ஹமாரே ஹிருதய மே ஆதி ஹே தோ துரந்த் உஸ்கா உபயோக் கர்கே ஹம்கோ உபயோக் கர்னா சாஹியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச அடிக்கடி வாய் திறந்து ஸ்தோத்திரம் செய்வது அது உங்களுக்கு தான் நல்லது. இஸ்லே பார் பார் அப்னி மூக் கோ கோல் கர் ஸ்துதி கர்னா யே ஆப்கே லியே அச்சா ஹோகா. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. 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 சுத்தமானவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜோ சுத்தே ஹே வோ பரமேஸ்வர் கோ மஹிமா தேவே. மூன்றாவதாக திஸ்ரீ வாஸ் யோவான் 13 அதிகாரம் யோஹன்னா திஸ்ரா 13 அத்தியாய 10 11 ஆகிய வசனங்கள் 10 11 வசன. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யஹான் பர் லிகா ஹே, எல்லாரும் சுத்தமா இருக்கிறீர்கள், சப் சப் கி சப் சுத்த ஹே, ஆகிலும் எல்லாரும் அல்ல, லேக்கின் சபி நஹி. ஏன் எல்லாரும் அல்ல என்று சொன்னார்? கியூ சப் கி சப் சுத்த நஹி ஐசா கஹா. 11 வசனம் சொல்லுகிறது, 11 வசன் கேதா ஹே, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால். ஜோ உஸ்கோ பகடவானா சாஹதா தா உஸே வோ ஜான்தா தா இஸ்லியே, நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். உஸ்னே கஹா கி தும் சப் சுத்த நஹி ஹோ ஐசா கஹா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தமானவர்கள் ஜோ சுத்த ஹே, இயேசுவோடு இருக்க வேண்டும். உனே இயேசு கே சாத் ரஹனா சாஹியே. இயேசுவை மறுதலிக்க கூடாது. இயேசு கா இன்கார் நஹி கர்னா சாஹியே. இயேசுவை விட்டு விலக கூடாது. இயேசு கோ சோட்னா பி நஹி சாஹியே. சுத்தமானவர்கள் இதிலே கவனமா இருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே உன்கோ இஸ்மே தியான் ரக்னா சாஹியே. நான் ஒரே வார்த்தையில சொன்னா சுத்தமானவர்கள் இடறி போக கூடாது. ஓர் ஏக் ஹி பாத் மே யதி கஹூ தோ ஜோ சுத்த ஹே உனே கிர்னா நஹி சாஹியே. இடரல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ठोकर के लिए अपने जीवन में जगह ना दे. அநேகருக்கு இந்த ஆபத்து நடக்கிறது. பொதுவாக ஜீவன் மே யா கட்னா கட்டி ஹே. அவள் சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். வோ சப் சுத்த தோ ஹே. ஆனா கொஞ்ச காலம் தாண்டும் பொழுது குச் தினோ கே பாத் வாழ்க்கையில் வருகின்ற பல சூழ்நிலைகளின் மத்தியிலே ஜீவன் மே ஆனே வாலி குச் பரிஸ்தித்தியோ கே மத்தியே மே அவள் தேவனை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார்கள். வோ லோக் பரமேஸ்வர் கோ சந்தேக கர்னே லக்தே ஹே. எழுதப்பட்டது போன்ற தேவ கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கும் பொழுது ஜெசா லிகா கயா உன்கே ஜீவன் மே நஹி சலா இஸ்லியே. சிலவேளை அவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே நஷ்டப்படும் பொழுது ஜெசா வோ சாஹதே ஹே ஒரு வோ நஹி ஹுவா நஷ்ட ஹுவா இஸ்லியே. ஏமாற்றங்கள் வரும் பொழுது ஓ ஜப் தோகா உன்கே ஜீவன் மே ஆதா ஹே. நினைத்தது போல காரியங்கள் நடைபெறாத பொழுது ஜெசா வோ சோச்சே ஹே வேசே உன்கே ஜீவன் மே நஹி ஹோதா ஹே. தேவனையும் தேவ வல்லமையும் தேவ வசனத்தையும் சந்தேகிக்கிறார்கள். ஓ பரமேஸ்வர் கோ பரமேஸ்வர் கி வச்சன் கோ பரமேஸ்வர் கி சாமத் கே உபர் சந்தேக கர்தே ஹே. அதனால் பலருக்கு இடரல் வருகின்றது. ஓ இஸ்லியே தோ குச் ஏக் கே ஜீவன் மே வோ ठोकर आती है. இதில் தேவ பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இஸ்மே பரமேஸ்வர் கி லோக் சேதாவனி ரக்னி சாஹியே. இங்கே யூதாஸ் காரியோத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. யஹா பர் யஹூதா இஸ்காரியோத் கே பாரே மே லிகா ஹே. அவன் ஒரு அருமையான அப்போஸ்தலன். வஹ ஏக் அச்சா ஏக் பிரேரித் தா. தேவ இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கையை பெற்றவன். வோ பிரபு யீஷு மசி கி ஆஷா கோ ரக்னே வாலா. ஆகவே தான் தன் ஊழியத்தில் வந்த பணங்களை அவன் கையிலே கொடுத்து வைத்திருந்தார். இஸ்லே ஜப் வோ சேவா கி தன் கோ வோ உஸ்கே ஆத்மே தேதா தா. அடிக்கடி அவனை பயன்படுத்தினார். பார் பார் உஸ்னே உஸ்கா உபயோக் கியா. இப்படிப்பட்ட ஒருவன் ஏன் இடறி போனான்? கியூ ஐசா ஏக் வியக்தி ठोकर खाया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? யா பஹுத் ஹி விசார் கர்னே கா ஏக் விஷய ஹே. அவன் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மேன்மையாக தான் வைத்திருந்தான். உஸ்னே பிரபு யீஷு மசி பஹுத் படே ஸ்தான் மே ரகா தா. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை அவன் அவ்வளவு ருசித்து ரசித்து தான் அவரை பின்பற்றி கொண்டிருந்தான். உஸ்கே ஹர் ஏக் வச்சன் கோ உஸ்கா பஹுத் ஆனந்தித் ரஹ கர்னே லகா. இந்த வேதாகமத்தை படித்ததிலே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இஸ் பைபிள் கோ ஜப் மேனே படா தோ முஜே ஏக் கட்னா யாத் ஆதி ஹே. அவன் இடறி போறதற்கான ஒரு காரணம் என்று நான் அதை சொல்ல விரும்புகிறேன். உஸ்னே ठोकर खाया इसका एक कारण हो सकता जो मैं कहना चाहता हूं. ஒருமுறை ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு அதிகமான பேர்களை போஷித்த வேளையிலே ஜப் ஏக் சமயம் பரமேஸ்வர் நே 5 ரொட்டி ஓர் 2 மச்சலி கோ லேக்கர் 5000 லோகோ கோ கிலானே பர் கடைசியிலே மீதமாக நிறைய துணிக்கைகள் வந்தன. அந்தமே ஜோ பாக்கி தா பஹுத் பஜ் கயா தா. அப்பொழுது இயேசு அதை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அப்போஸ்தலர்களை பொறுக்கும்படி கட்டளையிட்டார்.
उस समय में इन प्रेरितों को परमे ईशु ने आज्ञा दी कि इनको इनको खराब करें नहीं नाश ना करें अवर लदै पोरुकी पनिरंडु कूडगल नरय एडुत्तार्गल उन सभी को बटोर कर उन्हें बारा टोकरी उसको बटोर लिया इदु यूदास उड़िय उल्लत्तिले येसुवे रंबा मेन्मयाय तूकी निर्त्तनद जो यहूदा के जीवन में प्रभु ईशु मसीह को बड़ा स्थान देने पाए यह परिस्थिति येसु ओर अप्पत्तुंडै कूड़ वीन पन्नमाटार ये जो ईशु है एक रोटी का टुकड़ा भी नहीं खराब करता अदले अवर रंबा मेन्मयाय तूकी वैत्तिरुंदा इसमें उसने उस बड़ी स्थिति में परमेश्वर को रखा ईशु को रखा इन्नोर समय वंददे एको समय पर येसु ओर वीटले उकांदिरुकरार एक घर में ईशु बैठा था अपोस्तलल्लाम कूड़ इरुकरार्गल उसके प्रेरित उसके साथ थे ओर स्त्री तिडीरेंडु वीट्टुकुल्ले वरुकराल एक स्त्री अचानक उस घर में आती है विलेरपट्ट परिमल तैलत्तै कोंडु वरुकराल एक बहुमूल्य इत्र को लेकर आती है अदै उडैत्तु येसुविन पादत्तिले ऊत्तुकराल उसको तोड़कर वो ईशु के चरणों पर गिरा देती है उडने यूदास आवलोड एदिर्पार्करान उस समय में यहूदा बहुत इंतजार करता है ओर अप्पत्तुंड कूड एन येसु वीणडिकमाटार एक रोटी का टुकड़ा भी ईशु खराब नहीं करता इप्प पार इवलुक्कु सरियान डोस कुडुपार नाम एदिर्पार्ता और उसने देखा कि आज अब मैं इसको अच्छी तरह सिखा सकता हूँ हम पात किटे इरुकरा वो देखता है येसु अदै एट्टुकोंडे इरुकरा ईशु ने उसे ग्रहण किया विलेरपट्ट तैलत्तै पादत्तिले ऊत्तुरा केट्टुट्टु पात्तुट्टु सुम्मा इरुकरारु ओ बहुमूल्य इत्र उसके चरणों पर गिराया जा रहा है ईशु देख रहा है अन्नैक्कु ओर अप्पत्तुंडुक्कु इंद चाट्टम चाडुनारु उस दिन एक रोटी के टुकड़े के लिए उसने इतना क्रोध किया अन्नैक्कु तन्नुडैय काल्ले ऊत्तुन उडने वांगिक्किट्टे इरुकरारु आज के दिन उसके चरणों में ढोला जा रहा है वो उसको ग्रहण करते ही जा रहा है अवनुक्कुल्ल गिर 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 गिरन्नु एन्नमो एरुदु उसके अंदर कुछ चल रहा है येसु पत्ती अवन वच्चिरुंद अंद इदिल अंद मेन्मैले इप्पो ओर 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 कुलप्पम वरुगिरदु जो ईशु मसीह को उसने महिमा के स्थान में रखा था उसमें कुछ अंतर आ गया ओर कट्टम वंद पोळुदु अवनुक्कु अडक्क मुडियाम पेसिट्टान एक समय में उस स्थिति में आना आकर उसने बात कर दी इंद तैलत्तै विट्टा 300 क अधिकमानम पणम किडैक्कुम एळैगळुक्कु कोडुत्तिरुक्कलामे ओ यदि इस इत्र को बेचा जाए तो 300 रुपए से अधिक लोगों को दे सकते थे अब अवनुक्कु उल्ल इरुक्कुदु इप्प वेळिय वंदिरुच्चु ओ इस स्थिति में जो उसके अंदर था वो बाहर आ गया अवरुडैय अर्थम एन्न इदै एन् नीर वीणडिक्क उट्टुकोंडिरुक्कीर उसका अर्थ यह है कि तू क्यों इसे व्यर्थ कर रहा है खराब कर रहा है इधर वित्त एळैगळुक्कु कोडुत्तिरुक्कलाम इल्लैया ओ इसको बेच कर गरीबों को मदद की जा सकती है एदुक्कु उम्मुडैय पादत्तिले इदु वीणडिक्कपडनो क्यों यह तेरे चरणों में खराब किया जाए आना येसु ओर बदल सोन्नार लेकिन ईशु ने एक उत्तर दिया इदु उंगलुक्कु तेरियादु यह तुम्हें नहीं मालूम इदु ओर आराधना यह एक आराधना है एन्नै अडक्कम पण्णुम सेयल मुझे गार जाने के लिए ऐसा किया அந்த வார்த்தையின் ஆழத்தை யூதாசுக்கு புரிந்துகொள்ள தெரியவில்லை उस बात की गहराई को समझने की स्थिति யூதா में नहीं थी இயேசு அதை அனுமதித்ததன் காரணத்தை அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை இயேசு ने ऐसा क्यों किया इस बात की सोचने की समझ யூதா में नहीं थी அப்ப இடரல் வந்து விட்டது அவனுக்கு ऐसे में उसके जीवन में ठोकर आ गई உடனே அவன் நேர பிரதான ஆசாரியளிடத்துல போனா उस समय वो तुरंत उस महायाजकों के पास गया இயேசு மேல் ஒரு கோபம் வந்துருச்சு அவனுக்கு उसको ईशु के ऊपर क्रोध आ गया इवर इवर सही இல்ல ये सही नहीं है அன்னைக்கு ஒரு அப்பம் துட்டுக்கு இப்படி பேசினாரு उस दिन एक रोटी के टुकड़े के लिए इसने इस तरह से बातें की இன்னைக்கு விலையிறப்பட்ட தைலத்துல வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு ஓ இஸ் बहुमूल्य इत्र के विषय में यह बदल गया येसु பேச்ச மாறுகிறவர்னு அவன் நினைச்சிட்டான் इसने ये सोच लिया कि परमेश्वर ईशु अपनी बातों को बदलता है येसु உண்மை இல்லன்னு அவன் கருதி விட்டான் ஈ ஈஷு में सच्चाई नहीं यह जान गया அதுதான் அந்த வைராக்கியம் எழும்பனது इस समय में उसके अंदर एक जलन आ गई ஒரு தவறான புரிந்துகொள்ளுதலினாலே क्योंकि वहां प्रभु यीशु को गलत समझ रहा था यूदास इडरी पोना यहूदा गिर गया இடறி போனவன் இயேசுவுக்கு எதிராளியாய் மாறினான் ஜோஸ்ட் ठोकर खाई वो ईशु का विरोधी बन गया இயேசுவுக்கு யாரெல்லாம் எதிரா இருந்தாங்களோ அவங்க கையில போய் விழுந்தான் जो भी ईशु मसीह के विरोधी थे उनके पैरों में जाकर वो गिर गया அவர்கள் வாய்ப்பாய் இவனை கையில எடுத்து பயன்படுத்தினார்கள் उस मौके का उन्होंने फायदा किया और ईशु को कैद किया கடைசியில் இவன் தான் அழிந்து போனான் और अंत में हम देखते हैं कि यहूदा का ही नाश हुआ என்ன சங்கடமான விஷயம் क्या ही दुखित परिस्थितियां இயேசுவோடு கூட இருந்தவன் ஈசு के साथ रहने वाले நம்பிக்கைக்கு பாத்திரமானா இருந்தவன் एक विश्वास का पात्र
பிதாவானவர் இயேசுவிடத்தில் சொல்லி இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்ட 12 பேரில் ஒருவன். பரமேஸ்வரனே இயேசு கே சாத் போல்கர் உன் 12 லோகோ மே ஏக் சுனா ஹுவா பிரேரித். அவனுக்கு வந்த ஒரு இடரல், உஸ்கே ஜீவன் மே ஆ ஏக் டோக்கர், அந்த இடரலுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். உஸ் டோக்கர் கோ உஸ்னே ஜகா தி, இயேசுவையே காட்டி கொடுக்கிறவனாய் மாறி விட்டான். உஸ்னே இயேசு கோ ஹி பக்கடனே வாலே பக்கடானா வாலா பன் கயா, நம்முடைய பாஷையில பெரிய துரோகியாய் மாறி விட்டான். ஹமாரி பாத் மே வோ பாரா துஷ்ட பன் கயா. அப்போஸ்தலன் ஆண்டு கொண்டு செத்த என்ன சங்கடமான வார்த்தை அது, துக்கித் பரிஸ்தி. இதுக்கெல்லாம் காரணம் அவன் சுத்தமாக்கப்பட்டவன் தான், ஆனால் இடறி போய்விட்டான். சுத்தமானவர்களே இடரல் அடையாதிருங்கள். இன்றைக்கும் அநேகருக்கு இப்படித்தான் நடந்து போகிறது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம மனசுல ஒரு கோட வரைந்து வச்சுட்டு இது மாதிரி இயேசு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். हम क्या करते हैं, हमारे जीवन में एक रेखा को खींच कर उसके अनुसार हम यीशु को करना चाहते हैं. நம்ம மனசுல வச்சிருக்கிற படத்தை மாதிரி இயேசு இருக்க மாட்டார். जिस तरह से हमने अपने अंदर चित्र बनाए रखा है वैसा यीशु नहीं है. ஓ, அவர் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வம். वह मनुष्य की सोच से बाहर एक परमेश्वर. हालेलुया. हालेलुया. இன்றைக்கு அநேக மனிதர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். आज बहुत से मनुष्य ऐसे ही बातें कर रहे हैं. உங்க தெய்வம் ஏன் அப்படி சொன்னாரு, ஏன் இப்படி செய்தாரு, आपके परमेश्वर ने क्यों ऐसा किया, क्यों ऐसा करा. அவங்க எல்லாம் அவங்களுடைய அறிவுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சுட்டு அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவிலிருந்து உதயமான தெய்வங்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிறவர் நம்ம எல்லாம் படைத்த ஜீவனுள்ள தெய்வம். அவர் நம்முடைய இலக்கணங்களுக்குள்ள ஒன்று நிக்க மாட்டார். அவரை நாம் தான் இன்னும் இன்னும் அறிய வேண்டும். நீங்கள் ஒரு வரைபடத்தை வைத்துக் கொண்டு அதுக்குள் இயேசுவை நிறுத்த பார்க்காதிருங்க. வாழ்க்கையில ஒரு இந்த மாதிரி வித்தியாசமான ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே இடரலுக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. आपके जीवन में कुछ ऐसी घटना घटे उस पर आप परमेश्वर को संदेह करना और ठोकर की स्थिति में ना आए. நாம் என்ன நினைக்க வேண்டும், हमें क्या सोचना चाहिए. இயேசுவே எனக்கு இது புரியலையே ஆண்டவரே. हे यीशु मैं इसको नहीं समझ पाया. ஏன் எனக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ஆண்டவரே. क्यों मुझे मेरे जीवन में ये घटा. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதப்பா. क्यों ऐसा चलता है पिता. அவரிடத்திலே கேட்கலாம். आप उससे बोल सकते हैं. அது அவன் செய்யாம பிரதான ஆசாரியல்ட்ட ஓடிட்டான். வோ நஹி கர்கே வோ பிரதான யாஜகோ கே பாஸ் கயா. பர தனியா இயேசுட்ட கேட்டிருக்கலாம் இல்ல. வோ அகேலே மே இயேசு சே போல் சக்தா தா. நீ வேறு எவனும் இல்லையே. தூ கோய் தூஸ்ரா நஹி. இயேசுவோட கூட இருக்கிறவன் நல்லவா. தூ க்யா இயேசு கே சாத் ரஹனே வாலா நஹி. எப்ப பார்த்தாலும் நீ இயேசுவோட பேசுற வாய்ப்பு உனக்கு இருக்குது. ஓ ஹர் சிக் சமே இயேசு சே பாத் கர்னே கா மௌகா துஜே ஹே. இடரல் தோகர். இன்றைக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். आज हमें ध्यान देनी चाहिए. இயேசுவை ஒருபொழுதும் சந்தேகிக்க கூடாது. किसी भी जगह हमें यीशु को संदेह नहीं करना चाहिए. இயேசுடைய வார்த்தையை ஒருபொழுதும் சந்தேகிக்க கூடாது. यीशु के वचन पर हमें संदेह नहीं करना चाहिए. எனக்கு தான் என்னமோ அது புரியல. ஓ मुझे ही वो समझ में नहीं आया. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னமா இருக்குமோ. उस बात का अर्थ क्या होगा. சொல்லி தாங்கப்பா. हे पिता उसको बताइए. அப்படி தாழ்மைப்பட்டு போணும். ஓசை आपको नम्र बनाना चाहिए. இயேசுடைய கிரியை என்னால புரிஞ்சிக்க முடியல. यीशु के कामों को मैं नहीं समझ पाया. ये अवन का अपनी चेदार यना क्या अपनी चेदार. क्यों उसको ऐसा किया और मुझे इस तरह से. अंग अपनी संजार इंगे इन इन मारी संजार. ये और क्यों उसने उस जगह पर ऐसा किया और इस जगह पर इस तरह से. उनके क्रिया संदेह पड़ा तोड़ंगा दरिंगे. उनके कामों पर आप संदेह ना कीजिए. अट केळुंग आंडवरे एम पा எனக்கு புரிய வைங்கப்பா. ऐसा पूछिए क्यों पिता इसको मुझे समझा कर दीजिए. தாழ்மையோடு அவரிடத்தில் வாருங்கள். नम्रता के साथ उसके पास आए. அவர் எல்லா சந்தேகங்களை போக்குகிறவர். वो सभी संदेह को बदल देने वाला है. हालेलुया. हालेलुया. இதே மாதிரிதான் மனுஷர்களையும் பார்க்க வேண்டும். இசி தர से हमें अपने जीवन में जी रहे मनुष्यों को भी देखना चाहिए. உங்கள் பெற்றோர், आपके माता पिता, உங்கள் ஆசிரியர்கள், आपको जो पढ़ाने वाले टीचर्स हैं, உங்களுக்கு மேல இருந்து உங்களை நடத்துகிறவர்கள், आपके जो ऊपर आपके अधिकारी हैं, உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள், आपको चलाने वाले परमेश्वर के दास लोग, இவர்களிடத்தில் இடரல் அடைய கூடாது. इनके जीव इनके द्वारा आप ठोकर ना खाएं.
அவர்களிடத்தில் இடரல்கள் வரும் பொழுது அதை தனியாய் கேட்டு சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். यदि उनके द्वारा आपको ठोकर लगती है तो आप उसको अकेले में जाकर पूछना चाहिए. யூதாஸ்க்கு நடந்த மாதிரி தான் நமக்கும் பலவேளை நடக்கும். जिस तरह से यहूदा के जीवन में हुआ हो सकता है हमारे जीवन में हो. அந்த மாதிரி வரும் பொழுது நாம் அடுத்து எப்படி செயல்படுகிறோம் அதை வைத்து தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. वैसे ही सोचकर हम अगला कदम क्या रखें वही हमारी हार और जीत का रिजल्ट है. நம்மை நடத்துகிற மனிதர்களிடத்திலே நமக்கு சந்தேகங்களும் இடரல்களும் வரும் பொழுது जब हमें कोई चलाता है तो उसके जीवन के प्रति यदि हमें संदेह आए ஞானமான செயல் நாம் தேவனிடத்திலே அதை சொல்லிவிட்டு நம்முடைய உள்ளத்தை விட்டு அதை மாற்றி விடுவதுதான். समझ की बात यहां है कि हम परमेश्वर से उसे बोले और अपने जीवन से उसे निकाल दें. हालेलुया हालेलुया. அது நம்முடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை என்றால் यदि वो हमारे हृदय से नहीं गया அந்த நபரிடத்தில் தனிமையாய் சென்று கேட்டு அறிந்து கொள்வதுதான் நல்லது. उस व्यक्ति के पास अकेले जाकर उसे जान लेना समझ की बात है. அதற்கு பதிலாக இஸ்கே பதிலேமே யூதாஸ் செஞ்சது மாதிரி ஜேசா யஹூதா நே கியா அந்த நபருக்கு வேண்டாத சில நபர்களை தேடி செல்ல கூடாது. ஜோ உஸ்கோ பசந்த் நஹி தே உன் லோகோ கே பாஸ் ஹோ கயா உடனே அவங்களோட போய் இந்த சந்தேகங்கள் எல்லாம் பேச கூடாது. உன் பிக்கே பா ஜாகர் இஸ் சந்தேஹ கே பாரே மே நஹி பாத் கர்னே சாஹியே. அவர்கள் உன்னை கையில் எடுப்பார்கள். வோ லோக் ஆப்கோ அப்னே ஹாத் மே லேங்கே. கடைசில நீ தான் நரகத்துக்கு போவே. அந்த மே தூ ஹி நரக கோ ஜாயேகா. இந்த நிலைமைக்கு யாரும் ஆளாகி விட கூடாது. இஸ் பரிஸ்தி மே கோய் பி நஹி ஆனா சாஹியே. ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்வோமாக. ஆப் ஏக் புத்திமான் வியக்தி கே ரூப் மே சலே. சுத்தமானவர்கள் இடரல் அடையாமல் வாழுங்கள். ஜோ சுத்தே ஹே வோ தோக்கர் பகேர் ஜீவன் ஜியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு மேல இயேசுடைய கிரியை இயேசுடைய வார்த்தை மேல ஏதாவது சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? क्या आज के दिन परमेश्वर के वचन में या उसके कार्यों के प्रति में कुछ भी एक संदेह आपके जीवन में चल रहा है? அத தாழ்மையா இயேசு பாதத்தில் வைங்க. उसे नम्रता से यीशु के चरणों में रखें. திரும்ப திரும்ப சிந்தனையில விட்டு குழப்பாதீங்க. बार-बार अपनी चिंताओं में लेकर आकर ना उलझें. அதே போல உங்க பெற்றோரோ யாரோ ஊழியர்களோ உங்களை நடத்துறவங்க மேல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறதா? ஓ हो सकता है यदि आपके माता-पिता या आपके दास और आपको चलाने वाले उनके प्रति इस तरह का संदेह है तो அதையும் உங்க மூளையில போட்டு குழப்ப वो भी अपने दिमाग में रखकर ना उलझन उत्पन्न करें. அதை கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள். उसे भी परमेश्वर के पैरों पर रख दें. அல்லது அந்த நபரிடத்திலே கேட்டு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். नहीं तो उस व्यक्ति से आप पूछकर उसका सही कर लीजिए. இதற்கு அல்லாத ஒரு ஒரு காரியத்துல நீங்க உங்க மனசுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. इसके बगैर दूसरे कार्य में अपने मन को आप ना उलझाएं. சுத்தமானவர்கள் கடைசி மட்டும் இடரலற்றவர்களாய் நிற்க வேண்டும். जो शुद्ध है वो अंत तक के ठोकर ना खाएं. பரமேஸ்வர் கொஞ்சம் ठोकर खाने की स्थिति को रखता है. அது யாருடைய வாழ்க்கையிலும் வரலாம். वो किसी के जीवन भी आ सकता है. நாம் அதை பார்த்து இடறி போக கூடாது. हमें उसे देखकर ठोका नहीं खाना चाहिए. आमीन आमीन. हालेलुया हालेलुया. இதை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे इसको अच्छी तरह जानने चाहिए. கடந்த நாளிலே எனக்குள்ளே ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருந்தார். पिछले दिनों में परमेश्वर ने मुझे एक नजरिया दिया. உலக கண்ணோட்டம் ஆவிக்குரிய கண்ணோட்டம். சன்சாரிக் திருஷ்டிகோன் ஒரு எக் ஆத்மிக் திருஷ்டிகோன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார் என்று உலகம் சொல்லும். ஈஷு மசீ க்ரூஸ் பர் மர் கயா ஏசா சன்சார் கஹதே ஹே. நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுவோம். லேக்கின் ஹம் க்யா கஹதே ஹே கி ஈஷு சிலு க்ரூஸ் பர் ஜெய் பிராப்த் கி. இந்த ரெண்டு கண்ணோட்டம் உங்களுக்கு புரிகிறதா? இஸ் தோனோ நஜரி ஆப்கோ சமஜ் மே ஆ ரஹா ஹே. உலக மனுஷன் சொல்லுவான் இயேசு ஒருத்தர் வாழ்ந்தார் சிலுவையில மரித்தார் முடிஞ்சு போச்சு. संसार के लोग कहते हैं कि वो आया और क्रूस पर मर गया और उसके साथ वो सब खत्म हो गया. ஆனா நாம சொல்லுவோம் இயேசு சிலுவையில ஏறி மரித்தார்னு இல்ல ஜெயித்தார். लेकिन हम कहते हैं कि वो ई क्रूस पर मरा नहीं वो जय प्राप्त किया. இதே மாதிரி தான் எல்லா காரியத்திலும் ரெண்டு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. इसी तरह से सारे कार्यों में दो नजरिए हैं. இப்போ நமக்கு நன்றாக தெரியும். हमको अच्छी तरह मालूम है. இயேசு மரித்ததே ஒரு பெரிய ஜெயம். இயேசு மரா था इसमें एक जय की बात है. சாத்தானுக்கு சாத்தானுடைய தலையை நசுக்கி
நொறுக்கினார். உத்தே சேத்தான் கா சர் குச்சல் தியா. அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கினார். உஸ்கே அதிகாரி கோ அப்னே ஹாத் மே லே லியா. அவர் சிந்தன ரத்தத்தினால பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார். ஓ அப்னே லஹூ கே பஹாய் ஜானே சே சாரி பாபோ கோ மாஃப் கர்தா ஹே. சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் மாற்றுகிறார். ஓர் சாப் கோ ஓர் பிமாரியோ கோ சபி கோ பதல்தா ஹே. அதுதான் இயேசு ஜெயித்தார் என்று சொல்லுகிறோம். இஸ்லிய கேதே கி ஈஷு நே ஜெய பிராப்த் கி. இது அவர்களுக்கு புரியாது. யஹா உன் லோ கோ நஹி மாலூம் ஹோதா. அவனுக்கு இயேசு மரிச்சு போனார் இவங்க எல்லாம் திரும்ப இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நடக்கறாங்க. வோ லோக் ஐசா சோச்தே கி ஈஷு தோ மர் கயா க்யூ யே லோக் ஈஷு ஈஷு கஹ ரஹே ஹே. அதுதான் அவனுக்கு நம்மள பார்த்தா இடரலா இருக்குது. இஸ்லிய ஜோ வோ ஹம்கோ தேக்தே தோ உன்கோ டோக்கர் லக்தி ஹே. இதே மாதிரி தான் எல்லா இடரல்களும் வரும். இஸ் தரஹ சே பஹுத் சி டோக்கரே ஆதி ஹே. நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன கண்ணோட்டமா இருக்குது? ஹமாரா நஜரியா கிஸ் தரஹ கா நஜரியா ஹே? உலக கண்ணோட்டம் தோல்வியை கொண்டு வரும். ஜோ சன்சாரிக் நஜரியா ஹே வோ ஹார் கோ லேகர் ஆயேகி. நம்மளுடைய அறிவு அறிவை வைத்து மட்டும் நாம ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இடரல்கள் உண்டாகும். யதி ஹம் அப்னி சமஜ் ஔர் புத்தி கா காம் லே தோ யே பி ஹமே டோக்கர் கோ லேகர் ஆயேகி. ஆனால் தேவ ஆவியின் உதவியினால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள் வருவோம். லேக்கின் ஹம் பரமேஸ்வர் கி மதத் கே துவாரா உஸ் ஆத்மிக் நஜரியே மே ஹம் ஆயே. அப்பொழுது இடரல்கள் இல்லாமல் வாழலாம். உஸ் சமயே மே ஹம் டோக்கர் சே பச்சே ரஹேங்கே. அல்லேலூயா. 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 சரி, அப்போ தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். பரமேஸ்வர் மே ஹமே பனே ரஹனா சாஹியே. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பரமேஸ்வர் கோ மஹிமா தேனா சாஹியே. தேவனில் இடரல் அடைய கூடாது. பரமேஸ்வர் மே ஆப் டோக்கர் நா காயே. நான்காவதாக சௌதி பாத் 24ஆம் சங்கீதம் 24வா பஜன் 3-4 வசனங்கள் 3 and 4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சுத்தமுள்ளவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் முன்னேற வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ மசீஹ் மே மசீஹ் கே ஜீவன் மே ஆகே படே. இங்க சொல்லிருக்கு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். யஹா பர் லிகா ஹே கோன் உஸ் பவித்ர பர்வத் பர் பஸ்னே பாயேகா. கைகளில் சுத்தமுள்ளவன், ஜின்கே ஹாத் சுத்த ஹே. ஆத்மாவில் சுத்தமுள்ளவன், ஜின்கே ஆத்மா பவித்ர ஹே. நாவிலே சுத்தமுள்ளவன், ஜோ அப்னே ஜீவ் மே சுத்த ரக்தே ஹே. சுத்தமுள்ளவன் ஏற வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ வஹா பர் பஸ்னே பாயேகா. முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். வோ படதே ஜாயேகா. கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வா பரமேஸ்வர் மே படதா ஜாயேகா. அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவளா இருக்க வேண்டும். வா பரமேஸ்வர் கே பவித்ர பர்வத் பர் பஸ்னே பாயேகா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் கைகளை உயர்த்தி பாருங்கள். நாம் சுத்தமுள்ளவர்கள் என்றால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேக்கியே சுத்தமுள்ளவர்கள் கட்டப்பட்டவர்களா இருக்க கூடாது. தொடர்ந்து வளர்ச்சியில் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னதிக்கு ஓர் தியான் ரஹனா சாஹியே. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம், பரமேஸ்வர் பவித்ர பர்வத், அதுதான் பரிசுத்த ஜீவியத்தை காட்டுகிறது. பவித்ர ஜீவன் கோ பதாதி ஹே. நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில ஏறக்கூடியவர்களாய் நம்மை தெரிந்து கொண்டார். உஸ்னே ஹமே ஜீவன் மே பவித்ர பர்வத் பர் சுன்லே சன்னே கே லியே ஹமே சுன் லியா. சுத்திகரித்து தான் இந்த பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். உஸ்னே ஹமே சுத்த கர்க்கே ஹி இஸ் பவித்ர பர்வத் பர் கடா கியா ஹே. ஆனா இனி அதிலே ஏற வேண்டும். லேக்கின் ஹம் உஸ் பர் சன்னா சாஹியே. ஏறி கொண்டே இருக்க வேண்டும். உஸ்மே சட்தே ஹி ஜானா சாஹியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை போய் கொண்டிருக்கிறது? கித்தனை லோக் கே ஹிருதய மே ஜா ரஹா ஹே. ஆமென். அன்பானவர்களே, நம்மை பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு நிறுத்தினதே பெரிய ஒரு பாக்கியம். ஹே பிரியோ, உஸ்னே ஹமே ஏக் பவித்ர பர்வத் பர் தராயா ஹே. யஹி ஹமாரே லியே பஹுத் தன்ய பாத் ஹே. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம அந்த பர்வதத்துக்கு அடிவாரத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம்னா அர்த்தம் என்ன? லேக்கின் இத்தனை வருஷம் கே ஹோ கே ஔர் ஹம் உஸ்கி நிச்சலே ஸ்தான் பர் கடே ஹே, இஸ்கி ஸ்திதி கியா? படிப்படியா ஏற வேண்டும். ஹமே ஹர் ஏக் ஸ்டெப் பர் பண்ணா சாஹியே. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும். உஸ் ஆத்மிக் உன்னதி சாஹியே. சுத்தமாக்கப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய நான்காவது காரியம், ஜோ சுத்தே ஹே உனே தியான் தேனே கி பாத் ஜோ சௌதி ஹே, நான் கிறிஸ்துவுக்குள் வளருகிறேனா? கியா மே மசீஹ் மே பட் ரஹா ஹூ. முக்கியமாய் பரிசுத்தத்தில் வளருகிறேனா? முக்கிய ரூப் சே ஹம் தேகே கியா ஹம் பவித்ரதா மே பட் ரஹே ஹே. கிறிஸ்துவுக்குள் வளர்றதுனா நிறைய ஏரியாஸ் சொல்லலாம். யதி மசீஹ் மே பட் ரஹே தோ ஹம் பஹுத் சே க்ஷேத்ர கி பாரே மே போல் சக்தே ஹே. ஆனா இங்கே பரிசுத்தத்தில் வளருவது, லேக்கின் யஹான் பர் பவித்ரதா மே படனா. பரிசுத்தம்னா என்ன? பவித்ரதா கா கியா மத்லப்? உலகத்தை விட்டு இயேசுக்காக எவ்வளவு தூரம் பிரித்தெடுக்கப்படுகிறோமோ அதுதான் பரிசுத்தம். சன்சார் சே அலக் ஹோகர் ஜித்னா ஜாதா மசீஹ் கே லியே அலக் ஹோதே ஹே வோஹி ஹே பவித்ரதா.
அதுதான் விட்டு விலகுதல் என்று அப்போஸ்தல உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வஹி ஹே பேதுக்கு காம் மே லிகா கி தூ உஸ்கோ சோட் தே அலக் ரஹே. நாம் சாதாரண வார்த்தையில வேறுபாடு வேறுபடணும் என்று பேசுகிறோம். ஆம் சாதாரண ரூப் சே கேதே ஹே கி அலக் ஜீவன் ஔர் எக் அலக் ஜீவன் ஜீனா. இந்த வேறுபாட்டின் ஜீவியம் தான் பரிசுத்த ஜீவியம். யஹா ஜோ அலக் ஜீவன் ஹி ஹே பவித்ர ஜீவன். இதிலே ஒவ்வொருவரும் எவ்வளவு வளருகிறோம், இஸ்மே ஹம் கித்னா படுத்தே ஹே. இன்றைக்கு அதை கவனியுங்கள். ஆஜ் ஆப்கோ தியான் தேனா சாஹியே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆப் ஜப் உத்தார் பாலேதே உஸ்கி பாத் இந்த உலகத்தை விட்டு என்னென்ன காரியங்களில் வேறுபட்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்கள், ஆப் சன்சார் கே கிஸ் கிஸ் காரியமே அலக் ஹோகர் மசீம் கி ஜடமே மஜ்பூத் ஹுவே ஹே. ரட்சிக்கப்படும் முன்னே முழுக்க முழுக்க உலகத்துக்குள்ளே முழுகி கிடந்தோம். ஜப் ஆப் உத்தார் நஹி பாயே தே உஸ்கி பஹலி ஆப் பூரி தரஹ சே சன்சார் மே டூபே தே. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அங்கிருந்து மீட்டு இயேசுவோடு நம்மை இணைத்திருக்கிறார். லேக்கின் வஹா சே பர்மேஷ்வர் நே ஆப்கோ சுடாகர் இயேசு சே மிலாயா ஹே. அதாவது இயேசு தம்மோடு இணைத்திருக்கிறார். ஜேசே उसका मतलब है कि यीशु ने आपको अपने साथ मिलाया है. இப்போ வாழ்க்கையில அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு வேறுபட்டு கொண்டிருக்கிறோம். அப் ஹம் கித்னா ஜாதா சன்சார் கே காரியோ சே அலக் ஹோ கயே ஹே. இதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவது. யஹி பதாதா கி ஆப் உஸ் பவித்ர பர்வத் பர் கடே ஹோ ரஹே ஹே. சுத்தமானவர்கள் இதிலே கவனம் செலுத்துங்கள். ஜோ சுத்த ஹே உன்கோ இஸ் பாத் பர் தியான் தேனா சாஹியே. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்கிறது அல்லவா. ஏக் தின் மே 24 கண்டே ஹோதே ஹே. எவ்வளவு நேரம் உலகத்துக்கு செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு செலவு பண்றோம். ஹம் கித்னா அதிக பரமேஸ்வர் கோ தேதே ஹே, கித்னா அதிக ஹம் சன்சார் கோ தேதே ஹே. அதிலே கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதா? கியா உஸ்மே பி குச் அலக் ஜீவன் ஹே. யோஸ்து பாருங்க. ஆப்கோ தியான் தேனா சாஹியே. பழைய பாவ ஜீவியங்கள், புராணே பாப் கே ஜீவன் கோ, அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்ப விட்டு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? ஆப் உஸ்கோ கித்னா அதிக ஆப் அலக் கர்கே அலக் ஹுவே ஹே. நான் இயேசுக்குள்ள வரணும்னால அந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி பேசுவேன், இந்த மாதிரி எல்லாம் நான் கிரியேட் செய்வேன். இப்போ அந்த விஷயங்கள்ல எவ்வளவு விட்டு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? ஆப் ஈஷு மே சோட்னே கே ஈஷு கே பஹலே ஆப்னே இஸ் தரஹ கா ஜீவன் ஜியா தா ஔர் யே மேனே சோட் தியா ஹே. லேக்கின் ஆப் மசீ மே கித்னா அதிக பட சுகே ஹே. அந்த அளவு தான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறி இருக்கிறீர்கள். வஹி இஸ்கா மத்லப் ஹே கி உத்னா அதிக ஆப் பவித்ர பர்வத் பர் சடே ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முந்தி உலகத்து மேல தான் என்னுடைய ஆசை ஒட்டி கிடக்கும். पहले इस संसार में ही मेरी आशा जुड़ी हुई थी. உலக பொருள் மேல ரொம்ப ஆசை. संसार की वस्तुओं पर मेरी बहुत चाहत थी. சொத்து ஆசை, பூமி के प्रति आशा, பண ஆசை, धन का लोभ, பொருள் ஆசை, वस्तुओं का लोभ. இது போல பயங்கர ஆசைகள். இஸ் தரஹ சே பஹுத் ஹி பயங்கர் ஆசையே. இந்த ஆசை அவ்வளவும் எங்க நம்ம மனசை கட்டி வைக்கணும்னா உலகத்தோடும் உலக பொருளோடும் தான். ஏ ஜோ ஹமாரி அந்தர் கி சாஹதே ஆசை ஹமே கியா கஹா பர் பாந்தே கி சன்சார் கே சாத். இப்பொழுது அந்த உலக ஆசை இச்சைகளிலிருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறீர்கள்? ஆப் சன்சார் கி ஆசா சே சாஹதே கித்னே அலக் ஆப் அலக் ஹோ சுகே ஹே. அதுதான் அந்த பரிசுத்த பர்வதமாகிய வேறுபாட்டின் ஜீவியத்திலே ஏறுவது. வஹி ஹே பவித்ர பர்வத் கே ஏக் அலக் ஜீவன் மே கடே ஹோ சடனா. அல்லேலூயா அல்லேலூயா. நாம ரொம்ப அபிஷேகத்தில் வல்லமையா இருந்துட்டு அதே அளவு பணாசையும் வச்சிருந்தோம்னா அது சரியல்ல. ஓ யதி ஹம் உத்னே ஆத்மாய் பர்க்கர் ஓ யதி ஹமாரே அந்த தன் கா லோப் ஹே தோ யே டீக் நஹி. உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அழிந்து போகும். ஜோ சன்சார் கி வஸ்துவே ஹே வோ சப் நாஸ் ஹோ ஜாயேங்கி. அதெல்லாம் நிலையானது அல்ல. வோ சப் பனி நஹி ரஹேகி. அவைகள் மேல் நாம் ஒட்டப்பட்டு இருக்க கூடாது. உஸ்ஸே ஹமே நஹி சிபக்னா சாஹியே. அந்த ஒட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். ஓ ஜோ ஹம் உஸ்ஸே சிபக் ரஹே ஹே வோ தூர் ஹோனா சாஹியே. அதான் வேறுபடுதல். வஹி ஹே அல்காவ் கா ஜீவன். அந்த உள்ளத்துக்குள்ளே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனம் அந்த ஆபரேஷனை சர்ஜரியை நடத்த வேண்டும். ஜோ தல்வார் ரூபி வச்சன் ஹே வோ ஹமாரே ஹிருதய மே ஏக் ஆபரேஷன் கோ கர்னா சாஹியே. இந்த உலகத்தோடு உள்ள ஆசைகளை வெட்டி எடுத்து இயேசுவோடு ஒட்ட வைக்க வேண்டும். ஜோ சன்சார் கி ஆசா ஹமாரே அந்தர் ஹே உஸ்ஸே காட் கர் ஈஷு ஸே சிபிகே ரஹனா சாஹியே. எத்தனை பேர் இந்த விஷயத்துல வளர்ந்துட்டு இருக்கிறீங்க? கித்தனை லோக் ஆப் இஸ்மே பட் ரஹே ஹே. நான் போன சில கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு ஓடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்ப அந்த ஆசைகளை ஜெயித்திருக்கிறேன் என்கிற சாட்சி எத்தனை பேருக்கு உண்டு? மே பிச்சிலே சால் கே வஜே சே ஆஜ் இஸ் சால் பஹுத் அலக் சுகா ஹே ஏசா கித்தனை லோக் கவாய் தேதே ஹே. அதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறது. வஹி ஹே பவித்ர பர்வத் பர் கடா ஹோனா. ஆமென் ஆமீன். ஒரு விஷயம் கூட அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நிச்சயமா இதை கவனிக்க வேண்டும். நிச்சித் ரூப் சே ஆப்கோ இஸ்கோ தியான் தேனா சாஹியே. இதுல பெரிய தவறு என்னவென்றால் இஸ்மே ஏக் படி கல்தி கியா ஹே. ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஆகும்போது உத்தார் பானே கே பாத் குச் சால் பாத் இந்த உலகம் வந்து தன்னுடைய ஆசைகளை கவர்ச்சிகளாக கொண்டு காட்டிக்கொண்டே இருக்கும்.
जो संसार है अपनी आशा और अपने अट्रैक्शन के द्वारा हमें खींचती है அப்ப இந்த பரிசுத்தவானுடைய உள்ளம் திரும்ப அந்த உலகத்துக்கு நேரா இழுக்கப்படுகிறது वैसी स्थिति में जो पवित्र लोक का हृदय उस संसार की ओर खींचता है கொஞ்சம் அசதியா இருந்தாங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடும் यदि थोड़ी सी भी लापरवाही आपने की तो वह आपको अपनी ओर खींच लेगा அதுதான் இவளுடைய வாழ்க்கையில் வருகிற வீழ்ச்சி वही है आपके जीवन में आने वाली हार முதல்ல நன்றா தான் இருந்தார்கள் पहले अच्छे थे ஆனா திரும்ப அங்க இழுத்துருச்சு लेकिन फिर से संसार ने उन्हें खींच लिया இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா आप चल क्या रहा है आपको मालूम है இவங்க கையில இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் அதுக்கு பயன்படுத்துவார் जो इनके हाथ में हथियार है वो उसके लिए उपयोग करते हैं இப்போ இவங்க கையில ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்குது इनके हाथ में एक प्रार्थना रूपी हथियार है அபிஷேகம் என்கிற ஆயுதம் இருக்குது அபிஷேக் एक नामक हथियार है விசுவாசம் என்கிற ஆயுதம் இருக்குது विश्वास रूपी एक हथियार है இப்போ இதெல்லாம் எடுத்து பணாசையை நிறைவேற்ற பயன்படுத்துவார்கள் इन सभी को लेकर वो धन के लोभ में बढ़ते हैं ஜெபம் எல்லாம் பணத்துக்காக தான் இருக்கும் और उनकी प्रार्थनाएं सब उस धन के लिए ही விசுவாசம் வாக்குத்தத்தம் நோக்கறதெல்லாம் பணத்துக்காக தான் இருக்கும் इतना विश्वास और सारी प्रतिज्ञा उस धन के लिए அபிஷேகத்துல கடிந்து கொள்ளுகிறதெல்லாம் யாரு பணம் தராதவனை தான் जो अभिषेक में भर कर प्रार्थना करते हैं किसी को डांटते हैं उस धन को देने वाले को அப்ப வந்திருக்க டேஞ்சர் எப்படிப்பட்ட டேஞ்சர்னு பாத்துக்கிடுங்க आने वाला खतरा किस तरह का खतरा है आप इससे समझिए பரிசுத்தமான ஆயுதங்களை எடுத்து पवित्र हथियार को लेकर पक्का दुष्प्रयोग நடந்துக்கிட்டே இருக்கு पूरी तरह से आप उसका गलत उपयोग कर रहे हैं உன்னுடைய பணாசையும் பொருளாசையும் நிறைவேற்றிறதுக்காக आपकी धन की आशा और वस्तुओं का लोभ को लेकर இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்து கையில தந்த வல்லமையான ஆயுதங்களை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய் ஈஷு மசீன் ஜோ லஹு பஹாகர் உத்யா உஸ் ஹாத்தியா ஹத்தியார் கா தூ கலத் உபயோக் கர் ரஹா ஹை நிறைய பேர் இந்த மாதிரி தான் விழுந்து போனார்கள் பஹுத் சே ஹி ஏசே லோக் கிர் கயே ஹை தேவ ஜனமே உணர்வடைவோம் ஹே பரமேஸ்வர் கே லோகோ ஆப் ஜாக்ரித் ஹோயே ஏசு சொன்னார் நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல ஈஷு நே கஹா கி ஜேசே மே சன்சார் கா நஹி வேசே யே பி சன்சார் கே நஹி ஹை நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ள பட்டவர்கள் அல்ல हम इस संसार की वस्तुओं का भोग करने के लिए नहीं चुने गए நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது हमारा गृहधाम स्वर्ग में है இதை உள்ளத்தில் உறுதிப்படுத்துங்கள் अपने हृदय में इसको दृढ़ कर लीजिए இன்னும் நான் சொல்வேன் என்றால் और अधिक यदि मैं कहूं तो நாம் எல்லாரும் பரம எருசலேமுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் हम सभी उस पवित्र यरूशलेम के लिए चुने गए हैं புதிய பூமிக்கு அல்ல பரம எருசலேமுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் नई भूमि के लिए नहीं उस यरूश पवित्र यरूशलेम के लिए हम चुने गए हैं कितने பேர் ஆமென் சொல்ல முடியும் कितने लोग ஆமென் कहते हैं ஹalleluya ஹalleluya அப்படி என்றால் நீங்கள் உலகத்தான் அல்ல यदि आप ऐसा ऐसी है तो आप संसार के नहीं அத சரி படுத்தி கொள்ளணும் आपको उसको सुधारना चाहिए நான் உலகத்தான் அல்ல मैं संसार का नहीं हूं இயேசு சொன்னார் ஈசு ने कहा என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல ஈஷு ने कहा कि मेरा राज्य इस संसार का नहीं அப்படி இருந்தால் என்னுடையவர்கள் போராடி இருப்பார்கள் यदि ऐसा होता तो मेरे जो लोग वो युद्ध करते உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை கட்ட நாம் போராடுகிறவர்கள் அல்ல संसार में एक राज्य को बनाने के लिए मैं युद्ध नहीं कर रहा அழிந்து போகாத கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிறவர்கள் जो नाश नहीं हो सकता वो परमेश्वर के राज्य को बनाने के लिए हालेलुया हालेलुया உலக பொருளோ உலக ராஜ்யமோ நம்முடைய ஆசையா இருக்க கூடாது संसार की वस्तु और संसार पे राज्य करना यह हमारी आशा नहीं होनी चाहिए தேவனுக்கு நேராய் நம்முடைய ஆசைகளை திருப்புவோம் பரமேஸ்வர் கி ஆர் ஹம் அப்னி ஆஷா கோ ஃபேரே உலக பொருட்கள் மேல சில ரொம்ப ஆசை வைக்கிறீர்கள் ஜோ சன்சார் கி வஸ்துவோ கி பிரதி குச் ஏக் பஹோத் சாஹத் ரக்தே ஹே ஆடம்பரத்தை சிலருக்கு விட முடியல ஜோ அட்ராக்ஷன் ஹே ஸ்ரங்கார் ஹே வோ நஹி சோட் பாயே நகை அலங்காரத்தை விட முடியல அப்னே கெஹனோ கோ வோ நஹி சோட் பா ரஹே சிகை அலங்காரத்தை விட முடியல ஜோ பி ஸ்ரங்கார் ஹே உஸ்கோ நஹி சோட் பா ரஹே உடை அலங்காரத்தை விட முடியல அப்னே வஸ்த்ரோ கே ஸ்ரங்கார் கோ பி நஹி சோட் பா ரஹே இதெல்லாம் உலகம் यह सब संसार है உலக ஆசை ஓ संसार की चाहत உங்களை இழுத்து கொண்டு போகிறது आपको खींच रही है இயேசுவை விட்டு விலகி கொண்டு போகிறது आपको ஈசு से दूर कर रही है இதற்கு ஆயிரம் பிரசங்கிமார் உங்களுக்கு சப்போர்ட் ஆய் பிரசங்கம் பண்ணலாம் इसके लिए बहुत से ऐसे संदेश देने वाले आपका मदद कर सकते हैं ஆனால் உலகம் உலகம் தான் लेकिन संसार संसार है உனக்குள்ள இருக்கிற உலக ஆசையினாலே உன்னுடைய இச்சைக்கேற்ற பிரசங்கிகளை நீ வைத்திருக்கிறாய் जैसे तेरे मन की आशा है ओसे उसके अनुसार तूने बहुत से
பிரச்சாரக்கு ரக்கா ஹே. இன்றைக்கு அந்த அழிந்து போகிற உலக ஆசை இச்சைகளை விட்டு வேறுபடுவோம். ஆஜ் உஸ் நாஷ் ஹோனே வாலி சன்சாரிக் ஆசா கோ சோட்கர் ஆப் எக் அலக் ஜீவன் மே ஆயே. அதுதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவது. வஹி ஹே பவித்ர பர்வத் பர் பஸ் ஜானா. ஒரு தடவை கூட அல்லேலூயா சொல்லுங்க. ஏக ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கைகளில் சுத்தம் உள்ளவனும். ஜோ ஹாத்தோ மே சுத்தத்தா ரக்தே ஹே. வர வர கைகள் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? கே ஆப் மே ஆப்கே ஹாத்தோ மே சுத்தத்தா ஆ ரஹி ஹே. கொடுக்கல் வாங்கல் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? கே ஆப்கா லேன் தேன் சுத்தத்தா தா சே ஹே. இந்த கைகள் செய்யற கிரியைகள் எல்லாம் இன்னும் சுத்தமாய் கொண்டிருக்கிறதா? கே ஆப் ஜோ காம் கரே ஹாத்தோ சே கே வோ சபி சுத்த ஹே. அப்பதான் பரிசுத்த பர்வதத்தில் ஏறி கொண்டிருக்கிறோம். கபி ஆப் உஸ்கா மத்லப் ஹே கே ஆப் பவித்ர பர்வத் பர் பஸ் ரஹே ஹே. இருதயத்தில் மாசில்லாமல் இருக்கிறதா? கே ஆப்கா ஹிருதய நிஷ்கலங்க ஹே. இருதயம் மாசு கரை படிந்து இருக்கிறதா? கே ஹிருதய ஜோ ஹே கலங்கித் ஹே. அல்லது வர வர அந்த மாசு கரையெல்லாம் நீங்கி தூய்மை வந்து கொண்டிருக்கிறதா? நஹி தோ கே ஆப்கா ஜோ மன் ஹே சுத்த நிர்தோஷ் ஹோதே ஜா ரஹா ஹே. இருதயத்தின் சிந்தை எப்படி இருக்கிறது? ஆப்கே ஹிருதய கே விசார் கேசே ஹே. ஒரு காலத்துல பழிவாங்கும் சிந்தை. ஏக் சமய மே ஆப் பதலா லேனே கா விசார் தா. பகை தீர்க்கும் சிந்தை. தூஸ்ரோ கோ பதலா லேனே கா விசார். அடிதடி சிந்தை. மார் மார் கர்னே கி விசார். வாயில் வந்தபடி பேச வைக்கிற சிந்தை. ஜேசா ஆப்கோ மூ மே ஆதா வேசே பாத் கர்னே கா விசார். சண்டையின் சிந்தை. ஓர் ஜகடா கர்னே கா விசார். இச்சையின் சிந்தை. கலத் பாவனாவும் கா விசார். அசுத்தங்களை அவலோடே சிந்திக்கிற அனுபவங்கள். ஜோ பி அசுத்ததா ஹே உஸ்கோ பஹுத் சஹா கர் விசார் கர்னா. இன்றைக்கு இந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? ஆஜ் க்யா ஆப்கா ஹிருதய சுத்த ஹே. இந்த உலகத்தில் உள்ள அந்த கரைகளும் மாசுகளும் நீங்கி கொண்டிருக்கிறதா? கே சன்சார் கி பாத்தோ சே ஆப் நிர்தோஷ் ஹோ சுகே ஹே. சுத்தமானவர்கள் இதிலே கவனம் செலுத்துங்கள். ஜோ சுத்த ஹே சுத்த ஹோ சுகே உன்கோ இஸ்மே தியான் தேனா சாஹியே. தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். அப்னி ஆத்மா கோ உஸ் வியர்த் கி பாத்தோ கி ஓர் அர்ப்பண் நா கியே ஹுயே. இந்த ஆத்மா நீடித்த காலம் நிலைத்திருக்க வேண்டியது. ஏ ஜோ ஆத்மா ஹே வோ படி லம்பி சமய தக் கி பனி ரஹதி ஹே. அப்ப இந்த ஆத்மாவ மாயையின் கையில ஒப்பு கொடுத்துற கூடாது. தோ இஸ் ஆத்மா கோ வியர்த் கி பாதோ கி ஹோர் ஹமே அர்ப்பண் நஹி கர்னா சாஹியே. அது பெரிய ஆபத்தா முடிந்து போகும். யே பஹுத் ஹி கதர்னாக் ஹோகா. இந்த ஆத்மாவ அழியாத பரம்பொருளாகிய இயேசு கையில ஒப்பு கொடுக்கணும். ஜோ யே ஆத்மா கோ ஜோ நாஸ் நா கர்னே வாலே பிரபு ஈஷு கே ஹாத் மே அர்ப்பண் கர்னா சாஹியே. கடைசி வர நமக்கு ஏமாற்றமே கிடையாது. அந்த தக் கே ஹமே கோய் தோகா நஹி ஹோகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆத்மாவை ஒன்றுமில்லாத மாயையை நம்பி அது கையில ஒப்பு கொடுக்கறாங்க. போசே ஐசே ஹே ஜோ குச் பி நஹி ஹே வியர்த் ஹே உஸ்கே லியே அப்னி ஆத்மா கோ அர்ப்பண் கர்தே ஹே. இது என்னை காப்பாற்றும். ஓ யே முஜே சமாலேகி. அது என்னை மோட்சம் கொண்டு சேக்கும். ஓ முஜே முக்தி தேகி. அது மாயை. யெஸ் சப் வியர்த் ஹே. ஆனா தெரியாம அந்த மாயை கையில இவன் ஆத்மாவை கொண்டு கொடுக்கறான். லேக்கின் நான் அஞ்சானே மே யே அப்னி ஆத்மா கோ உஸ்மே அர்ப்பண் கர்தா ஹே. கடைசில என்ன நடக்கும்? அந்த மே கியா சல்தா ஹே. நீங்கள் உங்கள் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள். ஆப் அப்னி ஆத்மா கோ உஸ் வியர்த் கி பாத் அர்ப்பண் நா கரே. சுத்தமாக்கப்பட்டவர்களே, ஹே சுத்த கியே ஹுவே, இயேசுவில் உங்கள் ஆத்மாவை சரியாய் கடாவி கொள்ளுங்கள். இயேசு மே அப்னி ஆத்மா கோ சஹித் கர் லீஜியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாயைக்கு மேல உங்க ஆத்மாவை வச்சிராதீங்க. ஜோ லோப் ஹே வியர்த் கி பாத்தே ஹே உஸ்மே அப்னி ஆத்மா நா ரகே. சிலரெல்லாம் நல்ல அனுபவத்துல இருந்து துருபதேசத்துல விழுந்து போறாங்க. குச்ச ஏக் ஹே ஜோ அச்சே அனுபவம் ரேகர் கலத் உபதேசம் மே கிர் ஜாதே ஹே. அப்படி எல்லாம் இல்ல, இப்படி தான் பைபிள் சொல்லுது. ஓ வேசா நஹி இஸ் தரஹ சே ஹி பைபிள் கஹதி ஹே. வசதியா ஒன்று ரெண்டு வசனத்தை கையில எடுத்து திசை திருப்புகிறார்கள். ஜோன் கோ அச்சா லக்தா ஹே உன் வச்சன் கி ஓர் அப்னி பாஸ் ரக்கர் அப்னி திஷாவோ கோ பதல் தேதே ஹே. சாத்தான் கூட இயேசுவை திசை திருப்ப எழுதப்பட்ட வசனங்களை தான் எடுத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ஜோ சேத்தான் நே பி ஜோ வச்சன் லிக்கா தா உஸ்கே அனுசார் ஹி ஈஷு கி திசா கோ ஃபேர்னா சாஹா. இயேசு உடனே அடுத்த வசனத்தை எடுத்து அவனை அடித்தார். ஈஷு நே வச்சன் கி துவாரா உஸே மாரா. இன்னைக்கு துருபதேசம் முழுதும் இப்படி தான் நடக்கிறது. ஆஜ் பூரி தரஹ சே கலத் உபதேஸ் பிரச்சார் கியா ஜா ரஹா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துருபதேசம் இந்த வசனத்திலிருந்து தங்களுக்கு வேண்டிய ஒன்றண்டா இங்க ஒன்று அங்க ஒன்றா தெரிந்து கொள்றாங்க. ஜோ கலத் உபதேச கா மத்லப் ஹே கி ஜோ வச்சன் மே உன்கோ ஜோ பாதா ஹே ஓர் யஹா வஹா சே குச் ஓர் பட்டோர் கர் உஸ்கோ பிரச்சார் கர்தே ஹே. சாத்தா இயேசு ட பேசன மாதிரி தான் இவங்க பேசுறாங்க அந்த வசனங்களை கொண்டு. ஜிஸ் தரஹ சேத்தான் நே இயேசு சே பாதே கரி வேசே ஹி யே லோக் பி பாத் கர்தே ஹே. நமக்கு வேதத்தின் எல்லா வசனங்களும் தெரிந்திருந்தால் ஹமே வச்சன் கி பைபிள் கி சாரே வச்சன் மாலும் ஹோனே பர் பி இயேசு மாதிரி அது அந்த தவற உணத்தக்கூடிய வசனங்களை உடனே எடுத்து சொல்ல முடியும்.
இசு கி சமான் ஜிஸ்தராசி உஸ்னே உஸ் கலத்திக்கு பதானே கிலே வச்சன் கஸ்தமால் கியா வேசே ஹம் கரேங்கே. இது தெரியாவிட்டா அது உண்மதானோ என்று நம்ம இருதையத்தில் எடங்குடுக்குறோம். ஓ இதி ஹமே இன் வச்சன் நஹி மாலும் ஹோது யே சச் ஹோகா ஐசா கர்க்கே ஹம் அப்னா ஹிர்தே வஹா பேர்தே. இப்படிதான் இன்றைக்கு அநேகர் வழுவி போகிறார்கள். ஐசே பஹோத் லோக் இஸ் மார்க் மே கிர் ஜாதே ஹே. சுத்திகரிக்கப்பட்ட அநேகர் துருபதேசத்தினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஜோ சுத்தி கியே ஹுவே பஹோத் இஸ் கலத் உபதேசே ஹிசே தோகா காதே ஹே. மாயைக்கு ஆத்மாவை ஒப்புக்கொடுக்காதீங்க. ஜோ வியர்த் ஹே உன்கோ அப்னி ஆத்மா அர்ப்பணா ஹோ கிஜியே. பைபிள் வசனத்தின் படி நில்லுங்கள். ஜோ பைபிள் கே வச்சன் ஹே உஸ்கே ஆதார் பர் ஆப் கடே ஹோயே. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஜோ நிர்தோ ஜோ நிஷ்கபட் ரஹ கர் சபத் கானே வாலா. உன் ஆணை சுத்தமா இருக்க வேண்டும். ஜோ தூ சபத் காதா ஹே வோ சுத்த ஹோனி சாஹியே. பொருத்தனைகள் உண்மையா இருக்க வேண்டும். ஜோ தூ மன்னத் மான்தா ஹே வோ உஸ்மே பி சச்சாய் ஹோனி சாஹியே. உடன்படிக்கையில் உண்மையா இருக்க வேண்டும். ஜோ பிரதிஜ்ஞா ஹே தூ பிரபு சே பாந்தா ஹே உஸ்மே பி சச்சாய் ஹோனி சாஹியே. இல்லாவிட்டா பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியாது. ஓ யதி ஏசா நஹி தூ தூ உஸ் பவித்ர பர்வத் பர் நஹி பஸ் சக்தா. நான் இத தருவேனா அத கொடுக்கணும். மே இசே தூங்கா தோ உஸே தேனா சாஹியே. நான் தருவேன் சொன்னனா ஓ முஜே கியா மேனே தேனே கிலே கஹா. நீ பரிசுத்த பர்வதத்தில் ஏற மாட்டாய். தூ பவித்ர பர்வத் பர் நஹி கடா ஹோ சக்தா. போய் சொல்லாதே. தூ ஜூட் போல்தா ஹே. ஏமாற்றாதே. தூ தோகா தே ரஹா ஹே. வார்த்தையே திரிக்காதே. தூ அப்னி பாதோ கோ பதல் ரஹா ஹே. இதெல்லாம் வார்த்தை விளையாட்டுகள் அநேகர் செய்கிறார்கள். போத் லோக் கேல் கே சமான் இஸ்கோ கர்தே ஹே. அது ஞானம் என்று நினைக்கிறீர்கள். தூ மேசா சமஸ்தே கி யே புத்திமானி ஹே. அது தந்திரம் என்று பைபிள் சொல்லுது. வா போத் படா மந்திர கி பாத் ஹே. தந்திரத்திலே நீ பிடிபடுவாய். அப் சால்பாஜி கே காரண தூ ஐசா கரேகா. ஹalleluya ஹalleluya. கபடாய் ஆணையிடாதிருங்கள். ஆப் गलत रूप से மன்னத் நா மானே. ஒன்றை சொல்லிவிட்டு வேறு வார்த்தைகளால் அதை குழப்பாதிருங்கள். ஏ கஹக்கர் दूसरी बातों से कहकर उसको ना बदले. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. ஜோ ஹா கி ஹா ஹே ஓ நஹி கி நஹி கஹே. அதற்கு மிஞ்சின எதுவும் தீமையால் உண்டாயிருக்கும். ஓ யதி உஸ்ஸே உஸ்ஸே படுக்கர் ஹே தோ புராயி சே ஹே. ஆமீன் ஆமீன். முழு பொய்யும் பொய் தான் அரை பொய்யும் பொய் தான். பூரி தர சே ஜோ ஜூட்டே வோ ஜூட்டி ஹே ஓ யதி சோட்டா சா ஜூட் கஹே தோ வோ பி ஜூட்டே. பொய்யர் அனைவரும் புறம்பான இருளில் பங்கடைவார்கள். ஜோ பி ஜூட்டே வோ அந்தகார் கே பகிதார் ஹோங்கே. பொய்யே சொல்லாதுங்க. இஸ்லே ஜூட் நா கஹே. இப்படி கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் வளருகிறவர்களாக இருப்போம். இஸ் தரா சே ஆப் மசீஹ் கி பவித்ரதா மே படனே வாலே ஹோயே. கடைசியாக அந்திம் மே வெளிப்படுத்தல் 22 பிரகாசித் வாக்கிய உஸ்கா 22 வாக்கிய 11-12 வாசிங்க. 11 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார். யஹா பர் ஈஷு நே கஹா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜோ பவித்ர ஹே ஓர் பவித்ர பன் ஜாயே. சுத்தம் உள்ளவர்கள் ஜோ சுத்த ஹே இன்னும் சுத்தமாய் கொண்டே இருக்க வேண்டுமா? உனே ஓர் பி சுத்த ஹோதே ரஹனா சாஹியே. இவ்வளவு நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை கவனித்த சில இத்தனை தேர் ஆப் ஜோ சுன் ரஹே தே குச்சே நான் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆப் சோச் ரஹே கி ஹோ மே சஹி ஹூ ஐசா ஆப் சோச்தே ஹே. உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார். ஆப்கோ தேக் கர் ஹி இஷு கஹதா ஹே பரிசுத்தம் உள்ள நீ பவித்ர ஹே ஜோ தூ இன்னும் பரிசுத்தமாகணும் ஓர் பவித்ர பன் ஜா. ஆமென் ஆமீன். நாமெல்லாம் சுத்தம் உள்ளவர்கள் தான். ஹம் சபி சுத்தி தோ ஹே. ஆனா இன்னும் சுத்தமாயிட்டே இருக்கணும். லேக்கின் ஹமே ஓர் பி சுத்திகரன் கர்னா சாஹியே. அந்த ஆசை இருக்க வேண்டும். உஸ்கி சாஹத் ஹமே ஹோனி சாஹியே. நான் இப்ப கரெக்டா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. மே அப் சஹி ஹூ ஐசா நஹி கா சக்தா. நான் இப்ப கரெக்டா இருக்கிறேன் சொன்னாலே அது வந்து ஒரு வளர்ச்சியை தடை பண்ணுகிற ஒரு நிலையாய் மாறிவிடும். யதி ஆப் ஐசா சோச் ரஹே கி மே சஹி ஹூ தோ யே ஆப்கி உன்னதி மே ருகாவட் கோ தேகி. நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும். முஜே ஓர் அதிக பவித்ர ஹோனா ஹே. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் ஓரளவு வெற்றி பெற்று இருக்கிறேன். ஜெசா ஜான்தா ஹூ உஸ்மே ஏக் தரஹ சே மேனே சஃபல்தா பாயி ஹே. ஆனா இன்னும் என் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தனாய் மாறணுமே. லேக்கின் ஓர் பி ஜாதா முஜே பரமேஸ்வர் கி ஜோ ச பாதா ஹே உஸே பவித்ரதா மே பதல்னா ஹே. அவருடைய வருகையில் அவரோட நிக்கணுமே. உஸ்கே ஆகமன் மே உஸ்கே சாத் கடே ஹோனா ஹே. அவர் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு வருவேன் சொல்லி இருக்கிறார். உஸ்னே கஹா கி ஹரே கி கிரியோ கே அனுசார் வோ பிரதிஃபல் கோ லேகர் ஆயேகா. நித்திய பலன்களை இன்னும் நான் பெருக்கிக் கொள்ள வேண்டுமே. உஸ் அனந்த பிரதிஃபல் கோ முஜே படானா ஹே. அந்த
ஆசையோடு இன்னும் இன்னும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். உஸ் ஆசா மே ஆப்கோ ஓர் அதிக் ஓர் அதிக் பவித்ரதா மே பண்ணா சாஹியே. நீங்கள் யார் யார் பரவாயில்ல நான் ஓரளவு நல்லா இருக்கிறேன்னு இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, மாற்றி வச்சிருங்க. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லுற சிந்தையால் நிரப்புங்கள். ஓர் சாஹியே ஓர் சாஹியே ஐசே விசார் சே அப்னே ஆப்கோ பரியே. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். பரமேஸ்வர் வஹி கஹ ரஹா ஹே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜோ பவித்ர ஹே வோ பவித்ர பனா ரஹே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். தேக் மே சீக்கிர ஆனே வாலா ஹூ. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹரேக்கே காம் கே அனுசார் பதலா தேனே கே லிய பிரதிஃபல் மேரே பாஸ் ஹே. பரிசுத்தர் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். பவித்ர இயேசு தேகோ சீக்கிர ஜல்தி ஆனே வாலா ஹே. பரிசுத்தமுள்ள தேவ ஜனமே இன்னும் பரிசுத்தமாகுங்கள். ஹே பவித்ர லோகோ ஆர் பி ஜாதா பவித்ர பனே. இன்னும் ஆழமாய் சின்ன சின்ன குறைகளை கூட உணர தொடங்குங்கள். ஓர் பி ஜாதா கஹராய் சே சோட்டி சோட்டி கல்தியோ கோ ஆப் அஹ்சாஸ் கர்னே லகே. வார்த்தைகளில் இன்னும் இன்னும் நாம் திருந்த முயற்சிப்போம். அப்னி பாத்தோ மே ஓர் பி அதிக ஆப் பதலாவ் கோ லேக்கர் ஆயே. பார்வைகளில் திருந்த முயற்சியுங்கள். ஆப்கா ஜோ நசரியா ஹே உஸ்மே தேக்னே கி திருஷ்டி உஸ்மே பி பதலாவ் கோ லாயே. கேள்விகளில் திருந்த முயற்சியுங்கள். ஆப்கா ஆப் ஜோ பூச்தே ஹே பிரஷ்னோ கோ உஸ்மே பி ஆப் பதலே. நடைகளிலும் கிரியைகளும் இன்னும் இன்னும் திருந்த முயற்சியுங்கள். ஆப்கே சால் சலன் மே ஓர் அதிக ஆப் பதலே. இருதயத்தின் சிந்தை உள்ளத்தின் தியானம் எல்லாவற்றிலும் இன்னும் எவ்வளவு திருந்த முடியுமோ திருந்த வேண்டும். ஆப்கா விசாரோ ஹிருதய கி விசார் சபி ஓர் பி ஜாதா பதல்னா சாஹியே. இந்த ஒரு ஆசை வர வேண்டும். யஹா சாஹத் ஹரேக்கே மன் மே ஹோனா சாஹியே. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஈஷு சீக்கிர ஆனே வாலா ஹே. ஆகவே சுத்தமுள்ளவர்கள் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்லிய ஜோ பவித்ர ஹே வோ பரமேஸ்வர் மே பனே ரஹே. சுத்தமுள்ளவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ பரமேஸ்வர் கோ மஹிமா தேனா சாஹியே. சுத்தமுள்ளவர்கள் தேவனில் இடரல் அடையாத இருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே உனே ठोकर नहीं खानी चाहिए. சுத்தமுள்ளவர்கள் கிறிஸ்துவில் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே வோ மசீஹ் மே பட்னே ஹோனா சாஹியே. சுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடையவர்களாய் இருக்க வேண்டும். ஜோ சுத்த ஹே உனே ஓர் அதிக பவித்ர ஹோனா சாஹியே. பய பக்தியோடு கண்களை மூடி ஜெபிப்போம். பக்தி கே சாத் அப்னி ஆன்கே பதலே ஔர் பிரார்த்தனா கரே. ஒரு சில நிமிடங்கள் இந்த காரியத்தை தேவனிடத்தில் வைத்து ஜெபிக்க போகின்றோம். குச்சே சமயமே சமய தக்கே ஹம் பிரார்த்தனா கே சமயமே யே பிரார்த்தனா கரே. எல்லாரும் ஜெபனல மயில் சபி பிரார்த்தனா கே ஸ்திதி மே ஆயே. ஹalleluya ஹalleluya. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே. வேளையில் ஆடியா நெஞ்சம் பாரிரோ ஆரோபியே. வேளையில் ஆடியா நெஞ்சம் பாரிரோ. துணை வேண்டும் தகப்பானே உலாகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பானே உலாகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோலியே ஆரோபியே. வேளையில் ஆடி காண
யாரோ தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவள் அலங்கோலத்தை மாறுளோ எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய துணை எனக்கு இந்த உலகத்தில் வேண்டும் அப்பா. பரிசுத்தத்தை எதிர்க்கிற சத்ருவின் கிரியைகள் அழிய வேண்டும் என்று அப்படியே கேட்போம். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ அமைனப்பா பரிசுத்தம் என திரும்பவும் சொல்லுவோம். என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. ஒரு விசை கூட சொல்லுங்க. ஆமாண்டவரே பரிசுத்தம் என எழுதோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜப வேளையில் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் நீர் கிரியை செய்து எங்களை இன்னும் தூய்மையாக்கும் சுத்தமானவர்கள் உம்மில் நிலைத்திருக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மில் இடரலடையாது இருக்கும்படியாய், ஆமே கிறிஸ்துவில் வளரும்படி இன்னும் பரிசுத்தமாகும்படி கிரியை செய்யும் அப்பா. எங்களை உள்ளம் திறந்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் தருகிறோம். நீர் எங்கள் உள்ளங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்வீராக. நிலை நிறுத்துகிறவர், ஆமென். எங்களை தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் மாற்றுகிறவர், இடரல்களை அகற்றுகிறவர், வளர்த்துகிறவர், இன்னும் பரிசுத்தமாக்குகிறவர். ஓ யேசு வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தமாக்கும் வல்லமை இறங்குவதாக. எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பாவத்தின் போராட்டங்கள் விலகி ஓடுவதாக, பரிசுத்தமாகுதல் உள்ளங்களில் வருவதாக. தேவ ஆவியானுடைய வல்லமையான செயலினாலே ஒவ்வொருவரும் ஒரு விசை கூட பரிசுத்தமாக்கப்படட்டும் அப்பா. இந்த நல்ல அனுபவங்களில் எழும்பட்டும் கர்த்தாவே. சபலபதோலபா தினமலபா சந்தலா உரபலப கபலபா சகலபா யாதலபா சலபதோரபா. ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நம்மை பரிசுத்தர்களாய் தெரிந்து கொண்டவர். அமேன். அவர் நம்மிடத்தில் எச்சரிப்பாய் சொன்ன காரியங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட நீ நிலைத்திருக்க வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னில் ஒருபோதும் இடரல் அடையக்கூடாது, என்னில் வளர வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் இந்த ஆலோசனைகளை அப்படியே முத்திரை வட்டாய் வெட்டி கொள்வோம், பதித்து கொள்வோம். இதற்காக பிரயாசப்படும் உலகத்தில் எதற்காய் பிரயாசப்படுகிறோமோ இல்லையோ, இந்த காரியங்களுக்காய் சுத்தமாக்கப்பட்ட அனைவரும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த ஆலோசனைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஐந்து காரியங்களையும் கவனித்து வளர நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறபடியினால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மார்ச் மாதம் முழுவதும் நம்மை வெற்றியாய் நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும்படி கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமீன், ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கும் தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபை இன்னும் எங்கள் மேல் அதிகமாய் பொழிந்தருளப்படுவதாக. பரிசுத்தாவியானுடைய கிரியைகள் எங்களுடைய உள்ளங்களுக்குள், வாழ்வுகளுக்குள் ஆமீன் இன்னும் அதிகமாய் நடைபெறுவதாக. அப்பா, சுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உம்மையில் நிலைத்திருக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மையில் இடர்லடையாதிருக்கும்படியாய், உம்மையில் வளரும்படியாய், அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் இன்னும் இன்னும் பெருகும்படியாய் உதவி செய்வீராக. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம். அது கிருபை அனைவரோடும் இருப்பதாக. நன்மைகளால் நிரப்போம். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தின் மாதமாய், பரிசுத்தமாகும் மாதமாய், இன்னும் அதிகமாய் இயேசுவை கிட்டி நெருங்கி ஜீவிக்கிற ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும். உலக பிரகாரமும் வேண்டிய எல்லா நன்மைகளை ஈந்தருளி ஆதரித்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. பரிசுத்த பந்தி ஆராதனை ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை.